எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 28 பேர் இப்ப இருக்கிறோம் உள்ள. இன்னைக்கு வந்து நம்ம காந்தியோட 150வது பிறந்த நாளை ஒட்டி அறிவன் ஐயா பேச அழைச்சிருக்கோம். காந்தியோட காந்தியோட 150வது பிறந்த நாள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமா நாம கொண்டாட வேண்டிய அவசியம் இருக்கிறத பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இன்றைய சூழல் அப்படி நமக்கு அரசியலமைப்பு சாசனம் உருவாக்குனது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே ரெண்டு பேர் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க, ஒன்னு அம்பேத்கர் இன்னொரு வந்து மகாத்மா காந்தி. ஆனாலும் நம்ம வந்து இந்த ஒரு இன்றைய நிலை, குறிப்பாக இன்றைய நிலை அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு என்ன சொல்ல எத்தனையோ உதாரணங்களோட சொல்லலாம். இன்றைய சூழல், இன்றைய நம்ம நாட்டு சூழல்ல வந்து கொரோனாவோட சொல்லலாம், அல்லது இன்னைக்கு வந்திருக்கிற ஒரு ஜட்ஜ்மெண்டோட சேர்த்து சொல்லலாம். இன்றைய ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எவ்வளவு பெரிய கேள்விக்குள்ளாக்கி இருக்குது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்ப நம்ம தமிழகத்துல வந்து ஒரு தனி பெருமை, ஒரு தனியான ஒரு பெருமை இருக்கு. அது அதுக்கு வந்து சமூக நீதிங்கிறதுக்கு ஒரு வேற வேற அடையாளம் இருக்கு. ஜாதியற்ற சமூகம் அப்படின்னா நமக்கு ஒரு பறைசாற்றி கொண்டு இருந்த ஒரு விஷயத்துல வந்து இன்னைக்கு கோர்ட்லயே அது என்ன அப்படிங்கிற ஒரு நாளா இன்றைய நாள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒன்னொன்னையும் பார்க்கும் பொழுது நம்மளுடைய இயலாமை, நம்மளுடைய நேர்மையின்மை, நம்மளுடைய அவதி, நம்மளுடைய நோய் அப்படின்னு அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு ஒரு மைய புள்ளியோட நம்ம உரக்க பேச வேண்டி இருக்கிற அவசியம் நம்ம எல்லாருக்கும் தெரியுது. அந்த மைய புள்ளியா நமக்கு இன்னைக்கு வந்து காந்தியோட 150வது ஆண்டு நினைவு நாள் விஷயம் இருந்துட்டு இருக்கு. 150வது ஆண்டு கொண்டாடுற நிகழ்வு இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ அந்த நிகழ்வுல அன்பு நமது மரபு அப்படிங்கிறத பத்தி பேசுறதுக்காக அறிவன் ஐயா நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. அது வந்து அந்த மரபு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு அது ஒரு கொண்டாட்டத்திற்கானதாக மட்டும் இல்லாம எப்படி வாழ்க்கைக்கானதாகவும் ஆகணும் அப்படிங்கிறத எடுத்து செல்வதற்கு வந்து காந்தியும் அறிவன் ஐயா ரெண்டு பேருமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆளா நான் பாக்குறேன். இங்க அறிவன் ஐயாவை அறிமுகப்படுத்துறதுக்காக சொல்லணும் அப்படின்னு சொன்னா பாண்டிச்சேரியை சார்ந்த ஒருவர். பாண்டிச்சேரி தேசிய மரபு மரபு வழி அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளையை நிறுவி ஒரு மியூசியம் ஒன்னையே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாரும் போய் போய் பார்க்க வேண்டிய அருங்காட்சியகங்கள்ல அறிவன் ஐயா எடுத்து நடத்திட்டு இருக்கிற ஒரு அருங்காட்சியகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாய்ப்பு இருக்கும் போது இங்க இருக்கிற நிறைய பேர் அதுல அங்க நான் பார்த்துருக்கிறதும் உண்டு. மற்றவர்களும் அங்க போகணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அதோட தாழி அப்படிங்கிற ஒரு பதிப்பகத்தையும் நடத்திட்டு இருக்கிறாங்க. நம்ம இங்க காந்திக்காக ஏன் ஐயாவை இங்க கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னா, காந்தியோட இந்த 150வது ஆண்டு கொண்டாட்டத்தை எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில ஐயா ஈடுபட்டிருந்தாங்க. ஸோ அந்த முயற்சி வந்து மிக மிக முக்கியமானதா பாண்டிச்சேரியில் அறியப்பட்டது. அந்த ஒரு முயற்சி மட்டும் இல்லை, நீங்க அறிவன் ஐயாவோட பழகும் போது, அறிவன் ஐயாவோட செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது ஏதோ மிகப்பெரிய நம்பிக்கை, அதிலும் காந்திய நம்பிக்கை நிறைந்தது மாதிரியான ஒரு நம்பிக்கை நம்ம கிட்ட வந்து சேரும். ஸோ அதனால அவர்கள் இங்க பேசுவது அப்படிங்கிறத ரொம்ப பொருத்தமானதா நாங்க பார்த்து இங்க அழைச்சிருக்கோம். அறிவன் ஐயா பேசுவாங்க, அவங்க ஒரு 20-25 நிமிஷம் பேசினதுக்கு பிறகு நம்ம எல்லாரும் வந்து அவங்க கூட உரையாடுவோம், அல்லது கேள்விகள் இருந்தா கேட்போம். இப்ப அறிவன் ஐயா அவர்கள் பேசலாம். வாங்க அறிவன் ஐயா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் அறிவன். என்னை பற்றியான ஒரு பெரிய அறிமுகத்தமா கொடுத்துருக்குறாங்க. இப்போ நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு அன்பு எனும் மரபு. இப்போ இந்த காலத்தினுடைய தேவையா? நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு அன்பு எனும் மரபு. இப்ப இருக்கின்ற சூழ்நிலையில இப்ப கட்டாயமா அனைவரும் பேச வேண்டிய தலைப்பு நான் நினைக்கிறேன். இந்த உலகில் சூழல்ல எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கொடுத்த
அசிம் பிரேம்ஜி நிறுவனத்திற்கு எனக்கு என்னுடைய முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருடைய பெயர்ல பிரேம்ஜி என்ற பிரேம் என்ற அன்பு என்ற சொல் இருக்கிறது. இது ஒரு அடிப்படையா நான் நினைத்துக் கொள்றேன். நாங்க வாட் வி ஆர் அப்படின்றத முதல்ல ஒரு ஒரு நிமிஷம் சொல்லிக் கொள்றேன். 2016 இப்படிப்பட்ட ஒரு தேசிய மரபு அறக்கட்டளைன்னு ஒரு நிறுவனத்தை உருவாக்கி ஒரு தேசிய அளவிலான ஒரு பெரிய அருங்காட்சியக திட்டத்தை நாம உருவாக்குற முயற்சியில நாம இருக்கிறோம். கேமரா கட் ஆகுது. எல்லாருக்கும் கேட்குதுங்களா? சரி, நல்லது, மகிழ்ச்சி. இப்போ இதற்கான முதல் அடிப்படையா புதுச்சேரியினுடைய மரபை காப்பாற்றுவதற்காக ஒரு இந்தோ பிரெஞ்சு அருங்காட்சியகம்ன்ற தலைப்புல உருவாக்கணுன்றதான் அந்த திட்டம். இதற்கு வந்து பிரெஞ்சு குடியரசு தலைவரா அந்த காலத்துல 2013 இருந்த பிரான்சுவா ஒலாந்த் அவர்கள் ஒரு மிகப்பெரிய விருப்பத்தை தெரிவிச்சிருந்தாங்க. அதற்கு பிறகு 2015, 2016, 2017 இப்ப இருக்கிற தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில இந்திய கலை பண்பாட்டு அமைச்சகம் நமக்கு 3 ரிக்வெஸ்ட்ல ஒரு வேண்டுகைகளை கொடுத்துருக்கு. அதன் அடிப்படையில நாம ஒரு அருங்காட்சியகத்தை அமைக்கிறதுக்கான திட்டமிட்டுல இயங்கிட்டு இருக்கிறோம். அதுல இப்போ முதற்கட்டமா ஒரு கார்டோகிராபி மியூசியம் செக்ஷன், அதாவது நயன் சிங் ராவத் அப்படி என்று சொல்லப்படக்கூடிய இந்தியாவினுடைய மிகப்பெரிய கார்டோகிராஃபரா மதிக்கப்பட வேண்டிய ஒருவருடைய பெயரை எங்களுடைய அருங்காட்சியகத்துக்கு பெயரா வைத்திருக்கிறோம். இங்க நம்ம ஒரு 1000 மேற்பட்ட படங்கள் வைத்திருக்கிறோம். அதுல ஒரு 100 படங்களை காட்டுறதுக்கு தான், அதாவது மேப்ஸ் எக்ஸிபிட் பண்றதுக்கு தான் எங்களுக்கு இடம் இருக்கு. பெரிய போராட்டங்களோட நாங்க நடத்திட்டு வரோம். இது எங்களுடைய சனி குறிப்பு. அடுத்த நிலையில காந்தி நகர் ஆர்கனைசேஷன் தலைப்புல, அதாவது எங்களுடைய நிறுவனத்திற்கு காந்தி எந்த வகையில பேசப்பட வேண்டியவராக இருக்கிறார், நில எல்லைகளை குறித்து உலகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு வன்முறையும் ஒரு கடுமையான நடைமுறையும் பின்பற்றப்பட்டு வருவதை எல்லாரும் உலக நாடுகளை தெரிந்து கொள்ளலாம். இந்தியாவினுடைய நிலப்பரப்பு 32,87,273 ஸ்கொயர் கிலோமீட்டர் என்று சொல்லப்படுகிறது. இந்த நில அளவை இந்தியா தொடர்ந்து பேணி வருவதை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில காந்தி ஒரு அமைதி நிலையில போராடியவர், அமைதி நிலையில இந்தியாவிற்கு விடுதலை வாங்கி கொடுத்தவர் என்ற அடிப்படையிலேயே பார்க்கப்படுகிறார். அவருடைய தத்துவங்களாக பேசப்படுபவையெல்லாம் அன்பை அடிப்படையாக கொண்டது என்பதை அழுத்தமாக நம்முடைய மக்களுக்கு ஏற்றி சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் காந்தியை எடுத்துக்கொண்டோம். காந்திக்கு என்று ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய போற்றுதலுக்குரிய தன்மை இருக்கிறது. அந்த போற்றுதலுக்குரிய தன்மைக்கு எடுத்துக்காட்டாக பல அருங்காட்சியகங்கள் இந்தியாவில் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக மதுரை காந்தி என்று அழைக்கப்படுகின்ற சுபாராமன், என்எம்ஆர் சுபாராமன் ஒரு பெரிய அருங்காட்சியகத்தை, அதாவது நம்முடைய தென்னிந்திய எல்லையில் ஒரு மிகப்பெரிய அருங்காட்சியகத்தை காந்திக்கு உருவாக்கியிருக்கிறார். அது எனக்கு ஒரு அடிப்படையான ஒரு உள்ளுணர்வை தூண்டியது. நம்முடைய மண்ணில் காந்தியத்தினுடைய தேவை குறித்தும் பெரிய அளவில் நாம் சிந்திக்க வேண்டிய இருக்கிறது என்பதை எனக்கு ஊக்கப்படுத்தியது அடிப்படையில் சுபாராமன் ஐயா உருவாக்கிய அந்த மதுரை காந்தி அருங்காட்சியகம் தான். அதன் அடிப்படையில் நாம் என்ன செய்வது, காந்தியை தொடர்ந்து காந்தியினுடைய 150 என்ன செய்வது என்று நாம் செய்திகளை திரட்டினோம். அதில் உலகம் முழுக்க காந்திக்கு என்னென்ன செய்திகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன, அவருடைய பெயரில் உலக நாடுகளில் எங்கெங்கெல்லாம் தெருக்கள் இருக்கின்றன, சிலைகள் இருக்கின்றன, அஞ்சல் தலைகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன, படங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன, விருதுகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இதையெல்லாம் ஒட்டு மொத்தமாக திரட்டி ஒரு பெரிய அளவில் ஒரு கண்காட்சியை உருவாக்க வேண்டும் என்ற கனவுடன் தான் எங்களுடைய ஒரு 150 கண்காட்சி திட்டம் தொடங்கப்பட்டது. 15 கண்காட்சிகளோடு நிறைவு பெற்றது. பெரிய நிலையில் பொருளிக்கட்டுகள் பொருட்சூழல்களினுடைய சிக்கல்களால் 15 கண்காட்சிகளை தொடர்ந்து நடத்தினோம். எங்களுடைய வெற்றி என்னவென்றால் புதுச்சேரியில் தொடங்கப்பட்ட கண்காட்சி ஒரு 1000+ மாணவர்களை சென்றடைந்து மதுரையிலும் கன்னியாகுமரியிலும் அதற்கான ஒரு குறுந்தகடை வெளியிட்டோம். அது ஒரு மிகப்பெரிய வெற்றி. இப்பொழுது இந்த கண்காட்சிக்கான எங்களுக்கு துணை இருந்தவர்கள், அடிப்படையில் இந்த கருத்தியலுக்கும் எங்களுடைய சூழலுக்கும் துணை இருந்தவர்கள் என்று நாம் எடுத்துக்கொண்டது, இந்த கண்காட்சியினுடைய தலைமை பொறுப்பாளராக நாங்கள் உருவாக்கி கொண்டது அமைதி போராளி என்று அழைக்கப்படுகின்ற காந்தியவாதியான ஐயா அர்தனாரி அவர்களை நான் குறிப்பிட வேண்டும். அதற்கு பின்புலமாக எங்களுக்கு ஒரு பெரிய ஊக்கமாக இருக்கக்கூடிய மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த, பழைய மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த, இப்பொழுது பன்னாட்டு நகரத்தில் வாழக்கூடிய
பாவலர் மீனாட்சி அம்மையாரை குறிப்பிட வேண்டும். இவர்கள் இருவரும் ஒரு மிகப்பெரிய உந்துதலாகவும் ஊக்கமாகவும் இருந்தார்கள். எங்களுடைய நிறுவனம் சார்பில் இயங்கக்கூடிய பலர் இருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் வரிசைப்படுத்தி சொல்வதற்கு இங்கு நேரம் இல்லையால் அடுத்தடுத்த செய்திகளுக்கு போகின்றேன். உலக நாடுகள் என்று எடுத்துக்கொண்டால் 194 நாடுகள் பதிவு பெற்ற நாடுகள், அதாவது யுனைடெட் நேஷன் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்றிய நாடுகளில் பதிவு பெற்ற நாடுகள் இருக்கின்றன. அடுத்துள்ள நாடுகள் பல சிக்கல்களிலும் பல குழப்பங்களிலும் இருந்து வருகின்றன. அந்த நாடுகளையும் பட்டியலில் கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் இந்தியா என்ற ஒரு மிகப்பெரிய பரப்பளவில் நாம் பேச வேண்டிய தேவை நமக்குரிய அன்பு எனும் மரபு. இதுதான் என்னுடைய தலைப்பு. தொடக்க காலத்தில் நம்முடைய தமிழ் இலக்கியங்களாக பேசப்படக்கூடிய தொல்காப்பியத்தில் நிலம் தீ நீர் வலி விசும்பொடு ஐந்தும் கலந்த மயக்க உலகம் ஆதலின் இருத்தினை ஐம்பால் இயல் நெறி வழா அமை பிரிவில் சொல்லொடு தழால் வேண்டும் என்று ஒரு பாடல் இருக்கிறது. இந்த உலகம் நிலம் தீ நீர் வலி விசும்பு என்ற ஐந்தால் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறது. இந்த செய்தியை நான் இங்கு சொல்லுவதற்கான காரணம், உலகம் எப்படி உருவாக்கப்பட்டது என்பதை 2600 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் இலக்கியங்கள் ஆழமாக பதிவு செய்து வைத்திருக்கின்றன. இப்பொழுது நாம் பேச வேண்டிய அடுத்த செய்தி இந்த அன்பு தொடர்பானது. உயிர்கள் ஒவ்வொன்றிடத்திலும் ஒரு வெறுமை இருக்கிறது, ஒரு அன்பு இருக்கிறது. அந்த வெறுமையில் பல வகையான செய்திகள் அடங்குகின்றன. அன்பில் தான் நம்முடைய உயிர் மலர்ச்சி இருக்கிறது. இந்த உயிர் மலர்ச்சியின் ஒழுக்கத்தை தான் நாம் கல்ச்சர் என்று சொல்கின்றோம், பண்பாடு என்று சொல்கின்றோம். The word culture is one of the characters that has suffered the most ups and downs in all languages என்று UNESCO தன்னுடைய முதல் வரையறையில் பண்பாடு பற்றிய வரையறையில் எழுதுகிறது. இதை பற்றி சொல்லும் பொழுது பல வகையான ஏற்ற இறக்கங்கள் இருக்கின்றன. பல நாடுகளில் யுனிவர்சல் மாஸ்கரேட் ஆஃப் மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லுகின்றார்கள். இதில் ஒரு புரிதல் இல்லாமல் கல்ச்சர் என்பதை பல வகையில் அவர்கள் விளங்கிக் கொள்கிறார்கள். ஒவ்வொரு நாடுகளும் கல்ச்சர் என்பதை பல வகையான கோணங்களில் எண்ணி தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துகிறது. 16 நூற்றாண்டில் இந்த சொல்லுக்கான 2 பொருள்கள் தெளிவுபடுத்தப்படுகின்றன. ஒன்று கல்ட், இன்னும் ஒன்று வர்ஷிப். அந்த சொல்லுக்கு கீழ் which is cultivation of the love of God என்று விளக்கம் கொடுக்கிறார்கள். இச்சொல் ஒரு வேளாண்மை குறித்தது, கடவுளுக்குரிய அன்பை குறித்தது என்று சொல்லுகின்றார்கள். டிஎஸ் எலியாட் என்ற ஒரு ஆங்கில எழுத்தாளன், கல்ச்சர் இஸ் சம்திங் விச் ஹேஸ் டு க்ரோ, அது வளர்கிறது. யூ கேனாட் பில்ட் எ ட்ரீ, ஒரு மரத்தை நீங்கள் உருவாக்க முடியாது, ஆனால் விதைத்து அதற்கான காலத்தை எதிர்பார்க்கலாம் என்று சொல்லுகின்றான். இது எல்லாம் மேற்கத்திய உலகம் பண்பாடு பற்றிய என்ன நினைக்கிறது என்பதை பற்றி நாம் பேச வேண்டிய தேவை இருக்கிறது. இங்கு தமிழர்கள் ஒரு மிக தெளிவான தமிழ் இலக்கியங்களில் ஒரு மிக தெளிவான கண்ணோட்டத்தை காட்டியிருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் தொல்காப்பியத்தினுடைய ஒரு சூத்திர பாடலை நாம் முன்பே பார்த்தோம். மரபு எப்படிப்பட்டது என்று சொல்லக்கூடிய இடத்திலேயே நிலம் நீர் விசும்பு காற்று என்றெல்லாம் சொல்லி முடிப்பது உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே என்று தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கிறார்கள். உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே, உயர்ந்தோர் என்பவர் அறிவும் அன்பும் ஒருங்கே பெற்றவர் என்று விளக்கம் சொல்லப்படுகிறது. இதை தமிழ் இலக்கியங்களில் ஊறி கிடக்கின்றவர்கள் யாரும் உணரலாம். அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு என்று திருக்குறள் சொல்லும். ஆன்ற குடிபிறத்தல் இவ்விரண்டும் மட்டுமே பண்புடைமை என்னும் வழக்கு என்று சொல்லுகின்றது. இதை அடிவூட்டி வந்திருக்கின்ற அனைத்து தமிழ் இலக்கியங்கள் மோதுரையில் அவை நெல்லு கிரைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கு மாங்கிய புசியுமாம் சொல்லுலகில் நல்லார் ஒருவர் உலரில் அவர் பொருட்டு அல்லாருக்கும் பெய்யும் மழை என்று சொல்லுகின்றார். எல்லாருக்கும் என்று எடுத்துக்கொள்கிறோம், அல்லாருக்கும் என்று சொல்ல வேண்டும். நல்லார் ஒருவர் உலரில், அந்த நல்லார் என்பது அன்பு பொருந்தியவர்கள், அன்பும் அரணும் உடையவர்கள் என்றுதான் நம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பண்புடையார் பட்டுண்டு உலகம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. பண்புள்ளவர்கள் இருப்பதாலேயே இந்த உலகம் இயங்குகின்றது என்று பொருள் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. கலித்தொகையில் பண்பெனப்படுவது பாடறிந்தொழுகல் என்று கலித்தொகை சொல்கின்றது. இதையெல்லாம் நம்முடைய பகுதியிலாக சொல்ல வேண்டும். இப்பொழுது பண்பாடு பற்றி சொல்லி ஆகிவிட்டது, மரபு பற்றி சொல்லி ஆகிவிட்டது. பண்பாடு என யுனெஸ்கோவாக இருக்கும் பொழுது ஹியூமன் ரைட்ஸுக்காக, மாந்த உரிமைகளுக்காக காந்தியிடம் ஒரு கேள்வி எழுப்புகிறார்.
அதற்கு விடை சொன்ன காந்தியினுடைய வரிகளை அப்படியே எடுத்து ஜூலியன் ஆக்சுவலி தன்னுடைய நூலில் பதிவிட்டிருக்கிறார். Opinion about the proposed declaration of human rights which was being prepared by the United Nations in Rakhelvi, Gandhi replied in the following words which briefly summarized the philosophy of a culture springing the soil of India. என்று அதற்கு முன் ஒரு ஒட்டு வரி கொடுத்திருக்கிறார். காந்தி விடை கொடுக்கிறார். I am a poor reader of literature. நான் பெரிய அளவில் இலக்கியங்களை படிக்காதவன் என்ற ஒரு வெளிப்படையான செய்தியை காந்தி முன்னெடுத்துகிறார். அவர் எப்பொழுதுமே தன்னுடைய உண்மைக்கு புறம்பில்லாத செய்திகளை வாய்மையை கடைபிடித்துக் கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு செய்திகளையும். ஐ எம் ஏ போர் ரீடர் ஆஃப் லிட்ரேச்சர் பாஸ்ட் ஆர் பிரசன்ட் மச் அஸ் ஐ ஷுட் லைக் டு ரீட் சம் ஆஃப் இட்ஸ் ஜெம்ஸ். அதில் சிறந்தவற்றை மட்டுமே தேர்ந்தெடுத்து படிக்கின்றேன் என்று வெளிப்படையாக சொல்கின்றார். ஐ லேர்ன் ஃப்ரம் மை இல்லிட்ரேட். இந்த வரியை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். ஐ லேர்ன் ஃப்ரம் மை இல்லிட்ரேட் பட் வைஃப் மதர். என்னுடைய படிப்பறிவில்லாத ஆனால் அறிவான என்னுடைய தாயிடம் இருந்து என்று ஒரு ஒரு வரி. வைஃப் மதர் தட் ஆல் ரைட்ஸ் டு பி டிசர்வ்ட் அண்ட் பிரிசர்வ்ட் கம் ஃப்ரம் டியூட்டி வெல்டன். நான் செய்வதற்கு சரியாக செய்வதற்கு என்னுடைய தாய் தான் காரணம். அவள் படிப்பறிவில்லாதவள் ஆனால் அறிவானவள். இந்த செய்தியை நீங்கள் ஆழமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். பெரிய பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்த காந்தி தன்னுடைய தந்தையின் பெரிய பொருள் இழப்புக்கு பிறகு வறுமையில் வாடிய நிலையில் தன்னுடைய குடும்பம் வறுமையில் வாடிய நிலையில் தன்னுடைய தாய் எப்படி நடந்து கொண்டார் என்பதையெல்லாம் தன்னுடைய சுயசரிதையில் கன்வரலாச்சி குறிப்பிடுகிறார். அனைவருக்கும் உதவுவது, இறைப்பற்றோடு இயங்குவது, வாழ்வியல் நெறிகளில் எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் என்னுடைய தாயிடமிருந்து கற்றுக்கொண்டேன் என்று அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறார். வேண்டிய நிலையை மட்டும் நாம் எடுத்துக்கொண்டமையால் சில அடிப்படைகளை நாம் பேச வேண்டியிருக்கிறது. ஒரு ஒரு நிலையில் காந்தியினுடைய பிறப்பு ஒரு ஒரு மதத்தை சார்ந்ததாக குறிப்பிட வேண்டியிருக்கிறது. அப்படி நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவருடைய எதிர்கால வரலாற்று நிலைகளில் நாம் அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆனால் ஒரு மதத்திற்குரியவராக அவருடைய பிறப்பு அடையாளப்படுத்தப்படுகிறது. அவர் சமண மதத்தைச் சேர்ந்தவர். அவருடைய குடும்பம் சமண மதத்தைச் சேர்ந்தது. சமணம் என்பது என்ன என்று ஒரு கேள்வியை நாம் எழுப்பிக் கொள்கிறோம். சமணம் என்பது ஜைனிசம் என்று வடமொழியில் சொல்லப்படுகிறது. இதில் 22 தீர்த்தங்கரர்கள் தொடக்கத்தில் இருந்திருக்கிறார்கள். அதில் தொடக்கத்தில் 2 தீர்த்தங்கரர்கள் பற்றி ரிக்வேதத்தில் ரிஷபதேவர், அரிஷ்டமேனி என்ற 2 பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. இறுதியாக வந்த பார்சவநாதர் மற்றும் மகாவீரர். மகாவீரருக்கு வர்த்தமானர் என்று பெயர் இருக்கிறது. 250 ஆண்டுகளு காலங்கள் கழித்து பார்சவநாதருக்கு 250 ஆண்டு காலம் கழித்து வர்த்தமானர் பிறக்கிறார். அவருடைய இயற்பெயர் வர்த்தமானர். அவர் ஞானியாக கருதப்பட்டதற்கான பெயர் மகாவீரர். இந்த மகாவீரர் காந்தியினுடைய மதத்திற்கான அனைத்து விதிமுறைகளையும் ஒழுங்குகளையும் கட்டமைத்தவர் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. இப்பொழுது இந்த சமண மதத்தினுடைய கோட்பாடு, சமண மதத்தினுடைய கோட்பாட்டை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். உயிர் கொலை செய்தல் கூடாது என்பதுதான் முதல் கோட்பாடு. பொய் புகழக்கூடாது, திருடக்கூடாது, சொத்துக்கள் சேர்த்திருக்க கூடாது. இந்த 4 கோட்பாடுகளை மட்டுமே பார்சவநாதர் தன்னுடைய கொள்கைகளாக வைக்கிறார், உள்ளிருக்கிறார். அது முதன்மையாக பேசப்பட வேண்டிய தன்னடக்கம். இதை பிரம்மச்சரியம் என்று வடமொழியில் சொல்லுகின்றார்கள். இதை தன்னடக்கம் என்று தமிழ்படுத்த முடிகிறது. தன்னடக்கம் கொண்ட ஒரு 5 நிலை கொள்கையை அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய ஒரு நிர்வாண நிலையை மகாவீரர் அழுத்தமாக தன்னுடைய கோட்பாடுகளாக சொல்கிறார். இப்படிப்பட்டத்தில் பல நிலைகளில் அவர் இந்திய தத்துவங்களை ஆய்வு செய்திருக்கிறார். இந்திய மெய்யியலை ஆய்வு செய்த அவர் ஒரு சில நேரங்களில் தன்னை கடவுள் மறுப்பாளராக கூட சொல்லியிருக்கிறார். பிறகு விஷ்ணு புராணத்தினுடைய அனைத்து வரவழி பாடல்களையும்
பெரிய வைதிக இவனுடைய அடிப்படை கொள்கை என்பதை அவர் ஆராய்ந்திருக்கிறார். அதில் ஒன்று அன்பு, ஒன்று அறம். இந்த இரண்டையும் உருவாக்கப்பட்ட எந்த ஒரு சமய கோட்பாடும் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவருடைய உருவம் தொடர்பாக வரலாற்று நூலில் பதிவு செய்தார். அதை தொடக்கத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். காந்தி எப்படிப்பட்டவர், காந்தியின் உருவம் எப்படிப்பட்டது? கனிவு நிறைந்த கரிய விழிகள், மெலிந்து ஒடுங்கிய உருவம், சதைப்பற்றில்லாத முகத்தில் மலர்ந்து மிதக்கும் பெரிய கண்கள், தலையில் ஒரு சிறிய வெள்ளை குள்ளாய், தூய வெண்மையில் முரட்டு கதராடை, காலுரை அணியப்பெறாத திறந்த பாதங்கள், பழங்களும் சோறும் தண்ணீருமே அவரது உணவு. அவர் தரையில் விரித்த படுக்கையில் சிறிதே உறங்குகிறார். அந்த மனிதரின் தோற்றப்பொழிவு அப்படி ஒன்றும் விசேஷமாக கணக்கில் எடுத்துக்கொள்ளும் கொள்ளக்கூடியதாக இல்லை. இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு பிறரை கவர்ந்திழுக்கும் அங்க லட்சணங்கள் அவரிடம் எதுவும் இல்லை என்று பதிவு செய்கிறார். இறுதியாக தன்னுடைய 11வது கருத்தாக ரோமன் ரோலான் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். எல்லையற்ற பொறுமையும் அளவிலாத அன்பும் ஒரு ஓர் வடிவெடுக்க அமைந்தது போல் இருக்கிறது அவருடைய முழுமை. எல்லையற்ற பொறுமையும் அளவிலாத அன்பும் ஓர் வடிவெடுத்து அமைந்தது போல் இருக்கிறது அவரது முழுமை. இப்படியெல்லாம் அவருடைய உருவத்தை வடிவப்படுத்திய ரோமன் ரோலான், காந்தி என்பவர் உணர்ச்சி தெரியூட்டும் ஆவேச பேச்சாளர் அல்லர், அவரது சுபாவம் அமைதியானதும் தெளிவானதும் ஆகும் என்கிறார். அவர் பேச்சு அறிவுபூர்வமானவர்களை கவரும் தன்மை வாய்ந்தது. அவரது நிதானமே அவர் விவாதிக்கும் செய்திகளை மிக தெளிவான வெளிச்சத்தில் வைத்திருக்கிறது என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட காந்தி தன்னுடைய செய்திகளாக சொல்லக்கூடிய சிலவற்றை பகிர்ந்து கொண்டு நாம் நிறைவு பகுதிக்கு போகலாம். வலிமை என்பது வெறும் உடல் உரத்திலிருந்து வருவதில்லை, அது அறிவுறுதியில் விளைவது என்பதை காந்தி அழுத்தம் திருத்தமாக பல இடங்களில் பதிவு செய்திருக்கிறார். ஒரு இடத்தில் சொல்கிறார், இந்திய மண்ணிலிருந்து இயந்திரங்கள் முற்றாக மறைந்து ஒழிந்து போனாலும் அதற்காக நான் அழமாட்டேன், அதை ஒரு பேரழிவு என்றோ பேரிழப்பு என்றோ நான் கருதவும் மாட்டேன் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது பெரிய அன்பு நிலைக்கு தடையாக இந்த இயந்திரங்கள் இருக்கின்றது என்பதை, இந்த மக்களுடைய உழைப்பை விரும்பக்கூடியவராக அவர் இருந்திருக்கிறார் என்பதை நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டும். முழுமையான அன்பின் நியதியே என் வாழ்க்கையின் நியதியாகும் என்ற பகுதியை அந்த செய்தியிலேயே சொல்லுகின்றார். அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார் மரத்திற்கும் மத்திய துணை என்று திருவள்ளுவர் சொன்னதை நாம் இந்த இடத்தில் நினைத்து பார்க்க வேண்டும். அவர் சொல்கின்றார், வேர் தேர் இஸ் லவ் தேர் இஸ் லைஃப் என்று ஆங்கிலத்தில் சொல்கின்றார். வேர் தேர் இஸ் லவ் தேர் இஸ் லைஃப் என்று 8வது அதிகாரம் அன்புடைமை, அன்புடைமையினுடைய கடைசி குரல், அன்பின் வழி இது உயிர்நிலை என்று வள்ளுவர் சொல்லுகின்றார். இதற்கு பெரிய வேறுபாடு இருக்க முடியாது. இந்தியா மட்டுமல்ல, உலகியல் சார்ந்த அனைத்து மக்களும் இனிமையோடும் நலமோடும் நல்ல எதிர்காலத்தோடும் வாழ்வதற்கான அடிப்படை தேவை அன்பு என்பதை நாம் ஆழமாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இந்த அன்பை பற்றி அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே துன்புறுதல் என்பது, அதாவது நமக்கு இருக்க வேண்டிய சகிப்புத்தன்மை, டாலரன்ஸ் பற்றி அவர் ஆழமாக புரிந்து வைத்திருக்கிறார். அன்பு காட்டிக்கொண்டே இருந்தால் நமக்கு துன்பம் வராதா, நமக்கு சிக்கல் வராதா, நமக்கு பல வகையான இன்னல்கள் நம்மை வந்து அடையாதா என்று பலர் கேள்வி கேட்கையில் அவர் ஒரு தெளிவான ஒரு விதியை உருவாக்குகிறார். மாந்த சமூகத்தின் முத்திரை துன்புறுதலாகும். நாம் பிறந்ததற்கான அடையாளம் துன்புறுதல். இதை திருக்குறள் பல இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுவே சாஸ்வாதமான நியதி என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். தாய் துன்புறுகிறாள், அத்துன்பத்தின் பலனாக அவளது குழந்தை உயிர் தரிக்கிறது. தானிய கதிர்கள் விளையும் என்றால் ஒரு விதை அழிக்கப்பட்டு தானே ஆக வேண்டும், துன்பம் வரத்தான் செய்யும் என்று பதிவு செய்கிறார். துன்பம் என்ற பெருந்தியில் புடமிடப்படாத எந்த தேசமும் தலை நிமிர்ந்ததே இல்லை என்று அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். நமது உயிர் வாழ்க்கையின் இன்றியமையாத பண்பாகிய துன்புற வேண்டிய விதியை தவிர்த்து விடுவதென்பது வாய்மையற்ற ஒன்று. அனுபவித்து ஆட்பட்ட துன்பங்களின் கணக்கை வைத்தே முன்னேற்றம் என்பது அளவிடப்படும் என்று சொல்கிறார். துன்பங்கள் புனிதமுற புனிதமுற முன்னேற்றங்கள் மேன்மை உறுகின்றன என்று தெளிவாக சொல்கின்றார். இப்படிப்பட்ட காந்தி முன்பே நான் சொன்னதைப் போல வலிமை என்பது வெறும் உடல் உரத்திலிருந்து வருவதில்லை, அது அறிவுறுதியிலிருந்து விளைவது என்பதை
தெளிவுடைய மனம் மனத்தில் நிறுத்தியவராக அவர் சொல்லும் இடங்களிலெல்லாம் அன்புக்கே அவர் முழு முழு ஆளுமையை கொடுக்கிறார். யூ மஸ்ட் பி த சேஞ்ச் யூ விஷ் டு சீ இன் த வேர்ல்ட் என்று சொல்லக்கூடியவர் அன்பு நிலையை ஆழமாக உலக மக்களுக்கு தொகுப்பாக இருக்கக்கூடிய இந்திய மக்களுக்கு முன்வைக்கின்றார். இந்த நிலைகளில் நாம் அவருடைய பல செய்திகளை உள்வாங்கிக் கொண்டே போகலாம். அவருடைய தொகுப்பான செய்திகளில் உலகியல் தொடர்பாக ஈடுபட்ட பல நாடுகளில் வெளிநாடுகளில் ஈடுபட்ட அறிஞர்களுடைய கருத்துக்களும் பெரிய அளவில் தாக்கமுற்றிருக்கின்றன. முகமது நபி அவர்களுடைய அன்பும் ஏசுநாதர்களுடைய அன்பும் கன்ஃபியூஷியஸின் அன்பும் ஜொராஸ்டினிசத்தின் அன்பும் புத்தருடைய அன்பும் மகாவீரருடைய அன்பும் வைணவ பெரியவர்களின் அன்பும் சைவ பெரியவர்களின் அன்பும் எல்லாம் கலந்துதான் அங்கு கிடக்கிறது. சைவத்தில் பெரிய அளவில் அன்பு பேசப்பட்டிருக்கிறது. அன்பே தகழியாக, ஆர்வமே நெய்யாக, இன்புறுதி இன்புறுது சிந்தை தெரியாக, ஞான தமிழை விளக்காக ஏற்றுகின்றேன் என்று பாடப்பட்டிருக்கிறது எல்லாம். இந்த மண்ணுக்குரிய இந்தியாவின் மண்ணுக்குரிய ஒரு தலைமகன் நம்முடைய தேச தந்தையாக முன்னெடுத்து சொல்லியிருப்பது நமக்கு பெருமை அளிக்கக்கூடிய செய்தி. அப்படிப்பட்ட செய்தியையே நாம் உலகியலுக்கு கடைபிடித்து காட்ட வேண்டும். எந்த ஒரு நிலையிலும் நாம் அன்பு மழுங்கியவர்களாக, அதன் வழி அறிவு மழுங்கியவர்களாக இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய நிறுவன சார்பிலும் இந்திய மெய்யியல் சார்பிலும் சொல்ல வேண்டிய கருத்து. ஐ நாலேஜ் ஐ வேல்யூ நாட் இஸ் தே லவ் ஐ ஃபியர் என்று விவேகானந்தர் சொல்கின்றார். அன்போடு உருகி அகங்குழைந்தவர் கன்றி என் பொன்மணியை எய்த ஒண்ணாதே என்று திருமுலர் சொல்வதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அன்புதான் அனைத்திற்குமான அடிப்படை. இதைத்தான் நம்முடைய தாயுமானவர் சொல்லியிருக்கிறார், நம்முடைய வள்ளலார் சொல்லியிருக்கிறார். நம்முடைய அனைத்து வேதங்களும் மறைகளும் தமிழ் மறைகளும் இந்தியாவினுடைய அனைத்து கூறுகளில் பேசப்படக்கூடிய மெய்யியலும் சொல்லியிருக்கிறது. இதை மேலும் மேலும் ஆழப்படுத்தி நம்முடைய அரசியலோடு, நம்முடைய நாட்டினுடைய வலிமை சேர்க்கக்கூடிய இறையியலோடு காந்தி பதிவு செய்திருக்கிறார். அவரை நாம் கொண்டாட வேண்டிய தேவை இருக்கிறது. அவரை பற்றியே நாம் எல்லா நிலைகளிலும் பேச வேண்டியிருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு நன்றி சொல்கின்றேன். வணக்கம். அம்மா வணக்கம். வணக்கம் ஐயா, அழகா பேசுனீங்க. குறிப்பாக நம்மளோட மரபோட கனெக்ட் பண்ணது, நம்மளோட இலக்கியத்தோட ஆதாரத்தோட அதை கனெக்ட் பண்ணது ரொம்ப அழகா இருந்தது. ஆக்சுவலி நான் என்னோட கேள்வியாகவே முத விஷயத்தை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. நமக்கு வந்து இப்படி ஒரு ஒரு மேடையில பேசும்போது, ஒரு அன்பு பத்தி பேசும்போது இருக்கிற விஷயம் வந்து தின வாழ்க்கையில வந்து அல்லது ஒரு சமூக பொது சமூக வாழ்க்கையில இல்லாம இருக்கிறது பத்தி எப்படி பாக்குறது, இல்ல அன்பு நிறைந்த பூமியாவே நம்ம இதை கருதலாமா? அன்பு இல்லை அப்படின்லாம் நம்ம எங்கேயும் சொல்லிட முடியாது. ஆனா அதை எப்படி அன்பு இருக்கிறதையும் இல்லாம இருக்கிறதையும் எப்படி வேறுபடுத்தி பாக்குறது அப்படின்றத பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இது நீங்க பேசிட்டு இருக்கும் போது மற்றவர்கள் யாராவது கேப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நானு கேட்பாங்க. இதுக்கு விடை சொல்லி முடிச்சிடவா? ஆமா நீங்க சொல்லுங்க, அதுக்கு அப்புறமா அடுத்தவங்க உள்ள வருவாங்க. இப்போ நான் இப்பொழுது சொன்னது எல்லாமே நம்முடைய மெய்யியல் கோட்பாடுகள், நம்மளுடைய பிலோசபி அண்ட் இந்த இரண்டையும் அடிப்படையாக வைத்துத்தான் இப்பொழுது இருக்கின்ற அரசையும் கூட நாம் பேச வேண்டியிருக்கிறது. அட் ஒன்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் இஸ் ஒர்க் மோர் தென் டன்ஸ் ஆஃப் ப்ரீச்சிங் என்று காந்தி சொல்லியிருக்கிறார். இந்த செய்தியில் அன்பை கடைபிடித்தாக வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். இதை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்பதற்கான பல வகையான நம்ம மெய்யில் அறங்கள் நமக்கு கை கொடுக்க தயாராக இருக்கின்றன, ஏற்பாடாக இருக்கின்றன. அதை கையில் எடுத்துக்கொண்டு நாம் எப்படியெல்லாம் அமைதி காத்து அன்பு நிலையில் செய்வது என்பதை நாம் தெளிவான முடிவுகளோடு செய்ய வேண்டும். நம்மை விட அரசு அதில் பொறுப்பு மிக்கதாக இருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த தருணத்தில் சொல்லிக் கொள்கின்றோம். என்னால் என்றால் உலகம் முழுக்க காந்தி பிறந்த மண்ணாகத்தான் இது அடையாளப்படுத்தப்படுகிறது. இங்கு ஒரு எதிர்மை உணர்வு,
ஒரு போருக்கான உரிய உணர்வு தேவையில்லை என்பதை அழுத்தமாக நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். அசோகர் படையை வலுவாக்கினார், நாட்டை வளப்படுத்தினார், நாமும் படையை வலுவாக்கி கொண்டிருக்கிறோம். நம்முடைய நாட்டை வளப்படுத்துவோம் என்பதற்கு அடிப்படையான தேவை அன்பு. அதை பின்பற்ற வேண்டும் என்றுதான் நாம் விரும்பி இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டோம். கேள்விகள் கேட்கலாம். கிளாட்ஸன் எழுதியிருக்கிறது அப்படி கொஞ்சம் வாசிக்கிறீங்களா கிளாட்ஸன்? ஏன்னா என் கண்ணில் இப்ப தெரியல, இந்த நடுவில் வந்தது. இங்கிலீஷ்ல கூட வாசிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார், கிளாட்ஸன் பேசுறேன். எனக்கு ஆக்சுவலா ஒரு சின்ன சின்ன ஒரு கொஸ்டின் ஆக்சுவலா என்ன தோணுச்சுன்னா, ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஒரு ஒரு நேஷனை வந்து நம்மளால ஒரு கம்யூனிட்டியை வந்து, குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸை வந்து எப்படி வந்து இந்த அன்பு வந்து ஒரு ஒரு எடுத்துக்காட்டை நம்மளோட வாழ்க்கையில் ஆக்சுவலி காமிக்க முடியும். அந்த 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 அதுக்கு அதுக்கான எந்த மாதிரி சாய்ஸஸ் நம்ம ஆக்சுவலா எடுக்கணும், அந்த மாதிரி ஏதோ தாட்ஸ் உங்களுக்கு இருக்கா, அது ஷேர் பண்ண நல்லா இருக்கும்னு தோணுச்சு. தாராளமா சொல்லலாம். இப்போ இப்போ இருக்கிற சூழல்ல நாம எல்லா நிலைகளையுமே கடந்து ஒரு ஒருமித்த உணர்வோட ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொள்ள முடியும். இப்போ தொடக்க காலத்துல நாம காலனி நாடுகளா இருக்கும் போது நம்மை நமக்கு நம்மை அடிமைப்படுத்திய பிரான்ஸ், இங்கிலாந்து, ஜெர்மனி, ஸ்பெயின், போர்ச்சுகல் போன்ற நாடுகள் இப்பொழுது ஒரே அணியில் ஒரு யூரோப்பியன் கவுன்சிலாக இருப்பதை போல், தொடக்கத்திலே நாம் 1947 கட்டமைக்கப்பட்ட ஒரு இந்தியாவாக, ஒரு தேசியமாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்குள்ள நிறைய வேறுபாடுகள் இருக்குது. 1909 இந்த இந்து பீரியட் என்று ஒரு ஆங்கில நூல் இருக்கிறது. நான் அதை அடிப்படையாக பல இடங்களில் சொல்லுவேன். அதில் நிறைய வேறுபாடுகள் நமக்குள்ள இருக்குதுன்ற செய்திய இருக்கிறதுன்ற செய்திய ரொம்ப அழுத்தம் திருத்தமாக மார்ஸ்டன் என்பவர், ஒரு வரலாற்று அறிஞர், கூறியிருக்கிறார். ஆனால் நம்முடைய ஒட்டுமொத்த இந்திய கட்டமைப்பிலும் ஒரு ஒரு மென்மையான ஒரு இழை ஓடுகிறது. அது நம்முடைய இந்திய மண்ணுக்குரிய பண்பாட்டு இழை. இதை பற்றி கொண்டு இந்தியாவிற்கு என்று இருக்கக்கூடிய பண்பாட்டு அடிப்படையில் இந்த மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சியை இந்திய அரசு செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை நாம் அழுத்தமாக சொல்ல வேண்டும். அதாவது பலவேறுபட்ட மக்கள், பலவேறுபட்ட மொழி மக்கள், பலவேறுபட்ட சமய மக்கள் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் ஒரே கோட்டில் இணைக்க வேண்டிய கட்டாயம் அன்பின் வழியது உயிர்நிலை என்ற அடிப்படையில் நாம் உருவாக்க வேண்டும். அதற்கு பல நிலைகளை முன்னெடுக்க முடியும். விடை புரிகிறதா? எனக்கு புரியுது. ரொம்ப இந்த பதிலும் ரொம்ப அழகான பதில். நீங்க முத சொன்ன பிலாசபி, நமக்கு முத ஒரு கோட்பாடு இருந்தாதானே நம்ம வந்து அதை நோக்கி பயணிக்க முடியும் அப்படிங்கிற அந்த பதிலும் ரொம்ப அழகா இருந்தது. வேற யாராவது கேக்குறீங்களா? கேக்கலன்னா நான் வந்து உரையாடுறேன். யாரோ ஹலோ சொல்லிருக்கீங்க, கொஞ்சம் கேளுங்க. வணக்கம் சார், நான் சௌந்தரராஜன். இப்போ அந்த அன்பு சம்பந்தமான விஷயங்களை நம்ம சமுதாயத்துல எப்படி பாக்குறோம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். இது முன்னாடி அந்த கேள்விக்குள் கொஞ்சம் ரிலேட்டடான இது. இப்ப சுத்தி இருக்கிறவங்க வந்து அன்பின் மீது பற்று இல்லாதவங்க, இல்ல அன்பை நோக்கின பாதையை வந்து ஒரு உண்மையான ஒரு சொல்யூஷனா, இல்ல ஏதோ ஒரு வாழ்க்கை சம்பந்தமான ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வா பார்க்காத இருக்கும் போது நம்ம மட்டும் எப்படி அன்பை நோக்கி போறது? அதே மாதிரி இப்போ எப்பயுமே வந்து அன்பை நோக்கி போற விஷயம் வந்து நீங்க சொன்ன மாதிரி கோட்பாடுகளோ இல்ல தத்துவார்ந்த விதியிலயோ அது சம்பந்தமா பேசுறவங்க படிக்கிறவங்களுக்கு அதுல ஈடுபாடுகள் இருக்கும். அது சம்பந்தமா பேசி படிக்காதவங்களுக்கு அதுல ஈடுபாடு வந்து குறைஞ்சிட்டே போற ஒரு காலத்துல நம்ம மட்டும் எப்படி அன்பின் வழி பயணிக்கிறது? கிளாட்ஸனோட கேள்வி, சாரி சவுந்தரோட கேள்வியோட நான் ஒன்னையும் சேர்த்துக்கிறேன். அதோட என் கனெக்டட் கேள்விங்கிறதுனால சேர்த்து பதில் சொல்லுங்க. இப்ப வந்து நீங்க குறிப்பிடும் போது சொன்னீங்க, ஒரு கிறிஸ்தவத்தில் இருக்கிற அன்பு, முகமதியம் பரப்பிய அன்பு அப்படின்னு சொல்லி, நம்ம இந்து மதத்திற்கான அன்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் அது கூட கனெக்ட் பண்ணி சொன்னீங்கன்னா நம்ம நாட்டோட இணைக்க உதவியா இருக்கும். இதுல முதல்ல
இவரு சவுந்தரராஜன் ஐயா கேட்ட கேள்வி, சுற்றியுள்ளவங்க எல்லாம் அன்பில்லாத சூழ்நிலையில் இருக்கும்போது நாம் எப்படி அன்பை முன்னிறுத்துவது என்பது ஒரு சரியான கேள்வி. இப்பொழுது நிலவரையறைப்படி நாம சொன்னபடி 194 நாடுகள் ஒன்றிய நாடுகள்ல, யுனைடெட் நேஷன்ல பதிவாயிருக்கிறது அடிப்படை தகவல். இந்த 194 நாடுகளும் 194 நாட்டு மக்களுக்குரிய மக்கள் ஏற்படுத்திய ஒரு நிலவரையறை தான். இந்த நிலவரையறையை தனித்தனியாக அவர் அவர்களும் போற்றி புகழ்ந்து தன்னுடைய நாட்டினுடைய எல்லையாக கருதி கொண்டிருக்கிறாங்க. அடிப்படையில் நாமும் மேன் சோஷியல் அனிமல் என்று அரிஸ்டாட்டில் சொல்லுகின்றான். மனிதன் ஒரு சமூக விலங்கு. நமக்கும் ஒரு நிலவரையறை எல்லாம் எடுத்துக்கொண்டு நாம் இருக்கக்கூடாது என்பதற்கான அடிப்படையை நம்முடைய தொல்காலங்கள் சொல்லுகின்றன. நாம் தான் பிரித்து கொண்டோம், நமக்குரிய நிலப்பகுதிகளை எல்லாம் பிரித்து கொண்டோம். இதில் நிலச்சிக்கல்கள் எல்லாம் ஏற்படுகின்றன. சுற்றி உள்ளவர்களும் அதன் மேலே பெரிய நிலைகளில் முரண்பாடுகளாக நடந்து கொள்கின்றார்கள். காந்திய தத்துவத்தின் அடிப்படையில் அகிம்சை என்ற ஒரு நிலையை நாம் முன்னெடுப்பது என்பது அன்புணர்ச்சிக்கான அடிப்படை. அகிம்சையை கையில் எடுப்பதனால் நாம் வந்து அடங்கி போபவர்கள் என்று பொருள் இல்லை. அதை முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒருவன் அடிக்க தயாராகின்றான் என்றால் நாமும் கையில் ஆயுதம் எடுத்துக் கொள்கின்றோம் என்பது அன்புணர்ச்சிக்கு முதலில் எதிரானது. யார் அந்த ஆயுதத்தை தூக்குவார்கள்? எதிரியாக பிறரை நினைக்கக்கூடியவர்கள் தூக்குவார்கள். அதே நேரத்தில் தன் உயிர் மீது அச்சமுடையவர்கள் தூக்குவார்கள். இதை காந்தி தெளிவாக சொல்லுகின்றார். முதற்கட்டமாக நம்முடைய நிலைகளிலிருந்து ஒரு ஒரு வீரமாக ஆண்மையாக பார்க்கப்பட வேண்டியது பொறுத்து கொள்ளுதல். அந்த டாலரன்ஸ் என்ற நிலையைத்தான் நாம் ஆழமாக எண்ணி பார்க்க வேண்டும். அந்த நிலையில் ஒத்துழையாமை என்ற ஒரு கோட்பாட்டு அடிப்படையிலேத்தான் அவர் தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்தார். அந்த நிலையில்தான் நாம் ஒத்துழையாமை நிலைகளில்தான் நாம் எதிர்ப்பை காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு கட்டம் பார்த்தால் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற உலகியல் சூழல்களில், நம்முடைய இந்தியாவினுடைய அண்டை நாடுகள் எடுத்து வருகின்ற சூழல்களில் எதிர்ப்புகளை காட்டிலும் ஒத்துழையாமை கடைபிடித்தால் மிகப்பெரிய அளவில் நமக்கு வெற்றி கிடைக்கும். இதில் அன்பு மறுக்கப்படாது. இன்னும் ஒரு செய்தி, உலக நாடுகளில் வன்முறையை தூண்டுவது, உலக நாடுகள் நம் நாட்டு மீது எதிர் உணர்ச்சியை பெற்றிருப்பதற்கு காரணம் இந்தியா ஒரு மிகப்பெரிய சந்தை பொருளாதாரமாக உலகியல் அரங்குகளில் பேசப்படுவது. அதை நாம் உலக அரசியலோடு ஒப்பிட்டு பேச வேண்டும். நாம் எப்படி நம்முடைய நாட்டில் வணிகத்தை திறந்து விட்டிருக்கிறோம் என்பதை இப்பொழுது இருக்கிற நடைமுறைகளில் தெரிந்து கொள்ளலாம். இந்த நிலையில் இப்ப இருக்கிற சூழல்களை அன்பு நிலையோடு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. எப்படி அணுக வேண்டும் என்பதில் நம்முடைய பழைய இலக்கியங்கள், சமய இலக்கியங்கள் தொடக்க காலத்திலேயே நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றன. அதில் அம்மா கேட்டபடி இந்து மதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தாய்மானவர் தன்னுடைய செய்தியில் ஒன்றை சொல்லியிருக்கிறார், அன்பை பெருக்கி எனது ஆறுயிரை காக்க வந்த இன்பப் பெருக்கே இறையே பராபரமே என்று சொல்லுகிறார். அன்பர் பணி செய்ய ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து இதும் பராபரமே என்று சொல்லுகின்றார். இந்த நிலையை வந்து நாம் கையெடுக்க வேண்டும். கடவுள் மீது நீங்கள் வைத்திருக்கும் அன்பை எடுத்து போட உண்டாக்கப்பட்டவையே மதங்கள் என்று பிற்காலத்தில் சொல்லப்படுகின்றன. கடவுள் மீது நீங்கள் வைத்திருக்கும் அன்பை எடுத்து போட உண்டாக்கப்பட்டதையே மதங்கள் என்று சொல்லப்படுகின்றன. இந்த நிலையில் பல முன்னிலைகளை நாம் சொல்ல முடியும். நம்முடைய மக்கள் எப்படி அன்புக்குரியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று, எப்படி இப்பொழுது இருக்கின்ற சூழல்களில் நாம் எந்த வகையான நிலச்சீர்கேடு, முதலில் முதற்கட்டமாக நாம் எந்த வகையான எதிர்ப்பை காட்டினாலும் நிலச்சீர்கேடு இல்லாமல் தன்னுடைய போகக்கூடியது. இரண்டாவது நிலை, மனித உயிர்களுக்கு உயிரிழப்பு வரக்கூடாது என்பதை நாம் அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும். இந்த இரண்டு நிலைகளையும் கடைபிடித்தோமானால் பெரிய அளவில் நமக்கு எதிர்ப்புணர்ச்சிகள் இருக்காது, அன்பு கைகூடும். அவர்களுக்கும் பிற எதிர்ப்பாளர்களுக்கும் அன்பு கைகூடும் என்பதை நாம் அழுத்தமாக சொல்லிக் கொள்ள வேண்டும். வேற ஏதாவது அது தொடர்பாக கேட்கணும்னா கேளுங்க. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, சொல்லுங்க தலை. நீங்க நாட்டளவுல வந்து பெரிய லெவல்ல இந்த லார்ஜர் ஃப்ரண்ட்ல வந்து நம்ம பேசிட்டு இருந்தோம். இந்த மாதிரி வந்து யுஎன்ல இத்தனை நாடுகள் இருந்தாங்க, அதுல வந்து அன்பை ஒரு மையமா வச்சுக்கிட்டு நம்ம வந்து செயல்படணும் அப்படின்ற மாதிரி.
எனக்கு வந்து என்னன்னா இந்த வீட்டு அளவுல வந்து இத எப்படி எடுத்துட்டு போறது, ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த கேள்வியும் வந்து இதேதான், இந்த மாதிரி சுத்தி இருக்கிறவங்க அன்பே இல்லாம இருக்கிறப்ப நாம எப்படி அன்போட இருக்கிறது, அது அதை பத்தி நம்ம எப்படி முதல்ல யோசிக்கிறது அப்படின்றதுதான் ஒரு கேள்வியா இருந்தது. இது வந்து எப்படின்னா நான் எப்படி பாக்குறேன்னா, குழந்தைங்க கிட்ட இது எப்படி வந்து எடுத்துட்டு போறது, ஏன்னா நம்ம அடிக்கிறோம் அப்படின்றத அடுத்த பட்சம், பட் ஆனா அவங்க கிட்ட முகம் காமிக்கிறதா இருக்கட்டும், முகம் சுடிச்சு பேசுறதா இருக்கட்டும், இல்ல வந்து கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறதா இருக்கட்டும், அதுவே வந்து ஒரு ஒரு விதமான வன்முறையா போயிடுது. அப்போ அவங்களும் அதெல்லாம் பார்த்து வளர்றாங்க, அவங்களுக்கு அந்த அன்புன்ற ஒரு நேர்கோடுன்றது வந்து அவங்களுக்கு இல்லாமையே போயிடுதோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. சோ அப்ப அதை எப்படி நம்ம பாக்குறோம், அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்றத நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். என்னோடதும் கௌதமாவோட எண்ணெஞ்சதுதான், அதனால நானும் சேர்ந்துக்கிறேன். இப்ப நம்ம தாய்மானவர் இல்லைன்னா காந்தி முக்கியமா சொல்லியிருக்கிற விஷயங்கள்லையும் நாம முக்கியமா நம்புற விஷயங்கள்லையும் கல்வி அப்படிங்கிறது, அந்த கல்விக்குள்ளார ரொம்ப நம்ம முக்கியமா எடுத்துட்டு போறது அன்பு. நீங்க சொன்ன தாய்மானவரோ இல்ல நாம் நாம் எதுலாம் அன்பு இருக்கோ அதை வந்து ஒரு மையமாக்குன ஒரு கல்வியை தான் நம்ம எடுத்துட்டு போக முயற்சி எடுத்திருக்கோம். ஆனா நமக்கு வந்து அதுல வெற்றி பெற முடியாமைங்கிறது வந்து இருந்துட்டே இருக்கு. என்னன்னா இப்ப நமக்கு வந்து அதற்கான தீர்க்கமான கோட்பாடுகள் இருக்கு, தீர்க்கமான விஷயங்கள் இருக்குது. ஆனா வந்து அதுல என்ன சொல்ல, வெற்றி காண்பது என்பது இப்ப கௌதம் சொன்ன மாதிரி ரீச் பண்றது அப்படிங்கிறது வந்து ஒரு முடியாமலே இருக்கிற ஒரு தோல்வியாவே உணரக்கூடிய விஷயத்தை எப்படி பாக்குறது. பேசலாமா? பேசுங்க. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு கேள்வி இருக்கு, அந்த கேள்வி இது கூட தொடர்புடையதான் நான் பாத்துக்கிறேன். நாம் உயிர் மீது உள்ள பயத்தினை துறப்பது என்பது அன்பின் வழி பயணிக்க ஒரு வழியாக இருக்கலாமா? மிகச்சரியான விடை. அதை அவர் காந்தி தெளிவா சொல்றாரு. அதை இப்ப நான் ஒரு ஒரு அந்த ஒரு செய்தியை மட்டும் படிக்கிறேன். கோழைத்தனமா பலாத்காரமா என்ற நெருக்கடி வந்தால் நான் பலாத்காரமே சிபாரிசு செய்கிறேன். அந்த பலாத்காரம்ன்றது என்னன்னா, பிறரை கொல்லாமல் தீரத்துடன் அமைதியாக மடியும் துணிவையே நான் பயிற்சி அளிக்கிறேன்னு சொல்றார். பிறரை கொல்லாமல் தீரத்துடன் அமைதியாக மடியும் துணிவையே நான் பயிற்சி அளிக்கிறேன். இந்த துணிவு இல்லாதவன் ஆபத்திலிருந்து வெட்கமற்று புறமுதுகு காட்டி ஓடி ஒளியும் மானக்கேட்டை விட போராடி தன்னுடைய அறவழியில் போராடி வெல்வது என்பது சரியானது என்று அவர் சொல்கின்றார். அறவழியில் போராடுவது என்பது தன்னுடைய நாட்டுக்குள்ளே நாம் சாத்தியப்படுத்தி காட்டியிருக்கிறோம். இப்பொழுது வெளிநாடு நமக்கு சிக்கலாக இருக்கின்றது. அடிப்படையில் அவர்களோடும் பெரிய அளவில் நமக்கும் இந்த ஆசிய நாடுகளுக்கும் ஒரு மிகப்பெரிய நெருக்கமான தொடர்பு உண்டு. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த மண்ணோடும் மக்களோடும் பிற அண்டை நாடுகளுக்கு தொடர்பு உண்டு. அதை அடிப்படையில் நாம் முன்னிறுத்த வேண்டும். அவர்கள் எதற்காக செய்கின்றார்கள்? அரிஸ்டாட்டில் ஒரு இடத்தில் பதிவு செய்கிறார். நான் இன்று காலையில் கூட எங்களுடைய அருங்காட்சியகத்தில் பேசிக் கொண்டிருந்தோம். கவர்மெண்ட் ஹாஸ் டூ ஷெப்பர்ட்ஸ் அண்ட் ஒன் புட்சர் என்று சொல்வார். இரண்டு ஆடு மேய்ப்பர்களையும் ஒரு ஆடு வெட்டுபவனையும் அரசு வளர்க்கிறது என்று. இது உலக நாடுகளில் உள்ள எல்லா அரசுகளுமே இது செய்கின்றது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் அடிப்படையில் இந்த அரசு எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்வதற்கான உரிமை நமக்கு இருக்கிறது. இந்த அரசு எப்படி நடந்து கொள்கின்றது என்பதை பேசுவதற்கான உரிமையும் நமக்கு இருக்கிறது. அப்பொழுது உலக நாடுகள் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கின்றன, எதற்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றன, அந்த ஏன் முன்னிறுத்தாது போகின்றன என்று நம் குழந்தைகளுக்கு நாம் முதலில் சொல்லித்தர வேண்டும். அதனால் ஏற்படக்கூடிய அடைவுகள், உலக நாடுகளில் உள்ள பெரிய பொருளியல் சார்ந்தவர்கள் அடையக்கூடிய ஏற்புகளை நாம் பேச வேண்டும். அதாவது ஒரு 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 கொள்ளனுடைய பற்றை இருக்கிறது என்றால் அந்த கொள்ளனுடைய பற்றை எப்பொழுது விலை பேசப்படும், அதில் உள்ள பொருள்கள் எப்பொழுது விற்கப்படும் என்று சொன்னால் அங்கு உழைப்பு நடக்க வேண்டும். அந்த சமூகத்தில் உழைப்பு நடக்க வேண்டும். அப்பொழுது போர்க்கருவிகள் என்று ஒன்று தேவை இருக்கின்றது என்றால் போர் நடந்தாக வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதை நாம் உணராமல் இல்லை. அந்த போர்க்கருவிகளை நாம் விலை கொடுத்து வாங்கி வைத்திருக்கிறோம். பிறரும் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள், வைத்திருக்கிறார்கள். போட்டிக்கு போட்டியாக நாம் உருவாக்கி இருக்கிறோம். நாம் முன்னிறுத்த வேண்டிய செய்தி, நம்முடைய இலச்சினையாக சிங்கத்தை நாம் அடையாளப்படுத்துகிறோம். அசோகனுடைய சிங்கத்தை, ஸ்தூபியை அடையாளப்படுத்துகிறோம். அசோகனுடைய விதி கோட்பாடுகள், அவன் பெரிய நிலையில் ஒரு இழப்பை அடைந்த பிறகு அவன் எடுத்துக்கொண்ட உறுதிமொழிகள், இந்த நாட்டை உருவாக்குவதற்காக அவன் எடுத்துக்கொண்ட அமைதி வழி முறைமைகள், இதையெல்லாம் அடிப்படையாக நாம் எண்ண வேண்டிய தேவை நம்முடைய
பிரச்சனைகள் இருக்கின்றன என்பதை நாம் ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அடிப்படை செய்தியாக சொல்லிக் கொள்வேன். மற்றபடி பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு அசோகனுடைய செய்திகளை எல்லாம் இப்பொழுது ஆழமாக பேச வேண்டிய தேவை இருக்கிறது. வேறு செய்திகள் கேள்விகள்? அம்மா மேல போகலாம். வணக்கம் சார். வணக்கம். என்னோட பேர் ரத்னா. அதாவது அந்த சகிப்புத்தன்மையும் அந்த பொறுமையும் இருக்கிறத நான் பாக்குறேன். ஒரே ஒரு உதாரணம்னா, நான் சின்ன வயசுல இருந்து இப்ப வரை கேட்டிருந்தேன், அவருக்கு ஒரு கன்னத்துல இருந்த ஒரு மறு கன்னத்தை காட்டினாரு அப்படின்னு. இது காந்திக்கும் சொல்லிருக்காங்க. என்னோட ஆசிரியர் வந்து இது காந்தியும் செய்தார் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அன்புடையவர்கள் எதையெல்லாம் டாலரன்ஸ் என்ற அந்த சகிப்புத்தன்மை, அதை நாம் ஆழமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டுமே அவர் அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய செய்தியாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். வேற ஏதாவது கேள்விகள்? எனக்கு வந்து இன்னைக்கு ரெண்டு விஷயம் நம்ம பாக்குறோம். கொரோனா காலம் ஒண்ணு, போர்க்காலமாகவும் இருக்கு. இது ரெண்டுமே வந்து அன்புக்கு முரணான ஒரு காலமான ஒரு காலத்துல நம்ம எல்லாரும் முடங்கி கிடக்கிறோம். செயல்பட முடியாமையிலையும் இருக்கிறோம். நீங்க எப்படி பாக்குறீங்க? நாம முடங்கி கிடக்கிறதுன்றது நாம உள்ளுக்குள்ள செயல் செய்ய வேண்டியதற்கான ஒரு தேவைன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எச்சரிக்கையோட இருக்கிறோம். நம்ம நோய் பரவாம இருக்கிறதுக்கான ஒரு கட்டாய தேவையை கடைபிடிக்க வேண்டிய தேவை இருக்குது. உலகம் முழுக்க இது ரொம்ப கொடுமையான ஒரு சூழலை உருவாக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில நாம நம்முடைய நிலைகளை ரொம்ப எச்சரிக்கையோட அரசு சொல்லக்கூடிய அனைத்து நிலைகளையும் கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். வெளியில அதிகமா புழங்க வேண்டிய தேவையை பெரிய அளவுல குறைத்துக் கொள்ள வேண்டியும் வேண்டும். ஊரடங்கு நிலைகள்ல நாம விதிகளை மீறக்கூடாது. இது எங்களுடைய நிறுவன சார்பிலையும் என் சார்பிலையும் நான் தெரிவித்துக் கொள்றேன். இதுல மன முதிர்ச்சியோட இருக்கக்கூடியவர்கள், மன தளர்வு உள்ளவர்களை நல்லா ஆழமாக பயன்படுத்தி அவர்களுக்கு அறிவுணர்ச்சி தூண்டும்படியாக, குழந்தைகளுக்கெல்லாம் நிறைய வரைவதற்கான செய்திகள், பாடுவதற்கான செய்திகள், படித்து பயன்பெறுவதற்கான செய்திகளை மட்டுமல்லாது பிற நிலைகளையும் அவர்களை ஈடுபடுத்துவதற்கான வேலைகளை, ஒரு அடிப்படையா காசு உள்ளவர்கள் அந்த பில்டிங் பிளாக்ஸ் இது போன்ற வேலைகள் எல்லாம் செய்து கொடுக்கலாம். மரத்துல சில பொருள்களை எல்லாம் வாங்கி கொடுக்கலாம். அதை ஒட்டுவதற்கு தானில் கிராஃப்ட் ஒர்க்ஸ் அந்த கலைப்பொருள்கள் செய்வதற்கென்ற போன்ற வேலைகள் எல்லாம் செய்து கொடுக்கலாம். இதெல்லாம் நம்முடைய தொடக்க காலத்துல இருந்த பயிற்சிகள் தானே. இப்ப நம்ம விட்டுட்டோம். உடற்பயிற்சி முறைகளை, உணவு முறைகளை, உணவு செய்யறதுக்கான முறைகளை எல்லாத்தையும் வீடுகளில் குழந்தைகளுக்கும் பெரிய பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம். இது போன்று பல நிலைகளையும் பிள்ளைகளை ஊக்கப்படுத்தணும்னாலும், நம்முடைய நிலைகளில் நம்ம ஊக்கப்படுத்தி கொண்டோம்னாலும் நேரம் சரியா இருக்கும். நாம் இந்த மணிமுடி நுண்ணி என்ற கொரோனா வைரஸை நம்ம கடந்து போயிடலாம்னு நாம் உறுதியாக நினைக்கிறோம். வேற சொல்லணும்? வேற யாரும் கேட்குறீங்களா? அருண் பேசுறேன் சார். கேக்குதா? கொஞ்சம் அருண் நீங்க கேட்டதுக்கு அப்புறம் அன்பழகன். ஓகே ஓகே. மூணு பேர் இன்னொரு பேர் வந்து. நமக்கு எப்பயுமே நம்ம சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் இல்லை அப்படின்னா என்னோட தாய்மொழி இல்லை அப்படின்னா நம்மளோட செல்ஃப் மேல எப்பயுமே ஒரு அதிதமான ஒரு பொசிசிவ் சொல்லலாம், ஒரு அன்புன்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த செல்ஃப் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த என்ன சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல. ஸோ நான் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து வர்றேன் அப்படின்னா தமிழன், அதுக்கப்புறம் வந்து இந்தியன், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரி ஒரு நைந்து, ஸோ இந்த மாதிரி இதுல வந்து நான் எப்படி ஒரு ஓவர் கம் பண்றது, இந்த மாதிரி விஷயம் வந்து எப்படி நான் வந்து கோ பியாண்ட் லாங்குவேஜ் கோ பியாண்ட் தாட் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்துல. இது போதி தர்மர் சொன்னதா சொல்லப்படுது. நீங்க மொழியை விடவும் வலிமையானது உணர்ச்சிகள் இல்லையா?
உலகம் முழுக்க உணர்ச்சிகள் தான் முதல் நிலையில நிற்கின்றன. மொழி பேச தெரியாத நாடுகளிலும் உணர்வுகளுக்கு மதிப்பு அளிக்கப்படுகின்றது, இன்றும் மதிப்பு அளிக்கப்பட்டு வருகிறது. கட்டமைப்பு என்று உருவாக்கப்பட்ட பிறகுதான் மொழிக்கான நிலையெல்லாம் தேவைகள் எல்லாம் உருவாகுது. வாய் பேச முடியாத பிறந்துட்ட என்னுடைய வீட்டினுடைய குழந்தை நான் அன்பு செலுத்தி வளர்க்கிறதுக்காக அது இயங்குது. அது அதனோட எனக்கான ஒரு நெருக்கம் அதிகமாகத்தான் ஆகுது. அது பேச முடியலைய ஒழிய மொழி எல்லாம் கடந்து நிலம் எல்லாம் கடந்து நாம் இருக்க வேண்டிய தேவை இருக்குதுன்றதை நாம் எப்பொழுதும் எண்ணிக்கொள்ளணும். நாங்க என்னுடைய நிறுவன தொடர்புல நான் சில வாய் பேச முடியாத குழந்தைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிது. அவர்களோட நெருக்கமான உறவாடக்கூடிய சூழல் இருந்தது. இதெல்லாம் வந்து நான் வந்து மொழியை கடந்து நாம் பயணிக்க வேண்டிய தேவை இருக்குது. அது அது இயல்பா நடக்கக்கூடியது என்பது சாத்தியம்தான். இது இது போதுமானதா இருக்கும் நினைக்கிறேங்க ஐயா. கண்டிப்பா நல்லது நல்லது. மகிஷ் நன்றி சார். ஒரு கேள்வி சார் சொல்லுங்க ஐயா. மகாத்மா காந்தி வந்து கடவுள் மறுப்பாளராக இருந்ததா சொல்றீங்க சார், ஒரு கட்டத்தில் இருந்தாருன்னு அப்படின்னு சொல்றீங்க. இறைபக்திக்கும் அன்புக்கும் நெருங்கிய தொடர்புகள் இருந்தாலும் ஏன் வந்து அவர் கடவுள் மறுப்பு கொள்கையாளராக இருந்தாரு? எந்த சூழ்நிலையில அவர் கடவுள் ஏற்பு கொள்கை உடையவரா மாறினார்ன்ற கொஞ்சம் சொல்லுங்க சார். நல்லது. ரொம்ப சரியான நேரத்துல கேட்டீங்க. அதாவது அவரை பற்றி நாம் எல்லாமே நம்ம தேடி தேடி படித்துக் கொண்டிருக்கின்ற செய்திகள் தான். அதுல வந்து அவருடைய அவருக்கு பாடம் நடத்தியவரா இருக்கிறவருடைய வைதிக நிலையிலிருந்துதான் அவர் பெரிய அளவுல வைதிக ஈடுபாடு கொண்டவரா இருக்கிறார். அதற்கு முன்னால் அவர் அவருடைய குடும்பம் சமண மதத்தை சேர்ந்தது என்று நான் தெளிவாக சொன்னேன். சமண மதத்துல விக்கிரகங்களுக்கு, அதாவது பெரிய நிலைகள்ல மகாவீரரை தவிர்த்து வேறு வகையான விக்கிரகங்களுக்கு வழிபாட்டு நிலைமைகள் எல்லாம் இல்லை. அப்போ இந்தியாவில் இருக்கிற அந்த உரிமைகள் அவருக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திருக்கு. அப்போ ஒரு அழுத்தம் திருத்தமா அவர் ஒரு பதிவு செய்திருக்கிறாருன்னு ரோமன் ரோலனுடைய கொண்டார் என்று இருக்குது. அதுக்கு பிறகு இந்திய மெய்யியலுக்கு வெளி உலகத்திலிருந்து அறிவை தேட வேண்டிய தேவையில்லை, இந்திய மெய்யியல் அனைத்து வகையான அறிவையும் கொண்டது என்று தன்னை முழுக்க முழுக்கவே தன்னுடைய இந்திய இறையாண்மைக்கு உட்படுத்தி அவர் கொண்டு வந்துட்டார்கிற செய்தி நமக்கு கிடைக்கும். இது இரண்டுமே தன்னுடைய காந்தியினுடைய வரலாற்று நிலைகள்ல தான் நமக்கு கிடைக்கிற செய்தி. நம்ம புதிதா நம்ம உருவாக்கல. சரிங்க, நல்ல அருமையான விளக்கம். நன்றி. நான் இன்னொரு கேள்வியை வாசிக்கிறேன். வாசிச்சுட்டு ஜீவகாருண்யம் மற்றும் அன்பு இவற்றை பற்றி காந்தியின் கோட்பாடு என்ன என்று கூற முடியுமா? இதற்கான கோட்பாடு என்ன? இந்த ஜீவகாருண்யம் அன்பு என்ற ரெண்டு நிலையிலையும் கோட்பாடுகள்னு, காந்தியுடைய கோட்பாடுகள் எனக்கு சரியா நேரடியா அவர் என்ன சொல்லியிருக்கிறார்ன்றது தெரியல. நான் அதை வெளிப்படையா சொல்றேன். ஜீவகாருண்யம் என்ற வடமொழி சொல்லுக்கு உயிர்கள் மேல அன்பு செலுத்துதல்ன்றதானே பொருளா இருக்க முடியும். வடமொழியில மோனியர் வில்லியம்ஸ் ஜீவன்றது உயிர்கள்னு சொல்றாரு, காருண்யன்றது கருணைன்ற இரக்க அடிப்படையில் அதன் மேல் செலுத்தக்கூடிய அன்பு உணர்ச்சிக்கு சொல்லக்கூடிய சொல்லாகத்தான் இருக்கிறது. இது இரண்டாவதா பார்த்தா அன்புன்றது உயிர்கள் மேல செலுத்தக்கூடிய நிலைன்றத தொடக்க காலத்திலிருந்து இந்த உலகியலுக்கான மாவீரரும் மகாவீரரும் சரி, புத்தரும் சரி, திருவள்ளுவரும் சரி, நம்முடைய தேசத்தந்தையான காந்தியும் சரி அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார். நம்முடைய வள்ளலார் அவர்கள் சொன்ன ஜீவகாருண்யம் மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கக்கூடியது. அதை பின்பற்றித்தான் காந்தியினுடைய கோட்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன. அதாவது இந்த இந்த நாட்டுக்குரிய கோட்பாடு, வள்ளலாருடைய கோட்பாடு, காந்தியுடைய கோட்பாடு என்றெல்லாம் பிரித்து கொள்ளாமல் நம்முடைய நாட்டுக்குரிய கோட்பாடு ஜீவகாருண்யம் நாம் அழுத்தமாக சொல்ல முடியும். ஜீவகாருண்யம் என்பது நம்முடைய மக்கள் பின்பற்ற வேண்டிய கோட்பாடு என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சரியான நேரத்துல நானும் கொஞ்சம் உள்ள வர்றேன். நம்மளுடைய பௌத்த மரபு அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் காந்தியோட வன்முறையற்ற அப்படிங்கிறதுக்கான ஒரு பாடமா இருக்கும் அப்படின்ற நிறைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அவருடைய அன்போ அல்லது அஹிம்சையோ வந்து ஒரு பௌத்த மரபுல இருந்து கிடைச்ச ஒன்று அப்படின்னு சொல்லி, நம்மளுடைய தமிழ் மரபுலையும் ஜீவகாருண்யம் அல்லது நம்மளுடைய சித்த மரபு சித்தர்கள் மரபு இல்ல தமிழ் மரபே கூட நவீன தமிழ் மரபான அன்புங்கிறத அடிப்படையாக வச்சு இருக்குது. இப்ப நம்மளுடைய
வன்முறையற்ற என்ற காந்தியோட சொல்லே போராட்டமானதுதான். புத்தருமே கூட வந்து அவருடைய அரசுல நடந்த விஷயங்களை எதிர்ப்பாதான் வந்து பௌத்தம் அல்லது அஹிம்சைக்கு மாறுறாங்க. வந்து புத்த கொள்கைங்கிறது அன்றைய அரசுக்கு ஒரு ஒரு எதிர் அல்லது அன்றைய அரசை மாற்றி அமைப்பதற்கான ஒரு கோட்பாடாக உருவானதா தான் நம்ம பாக்குறோம். இல்லைன்னா ஒரு போராட்டத்தோட உருவான ஒரு மரபா பாக்குறோம். சோ இன்னைக்கு வந்து ஒரு வளர்ந்த அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கும் அதே நேரத்துல அதுக்குள்ள பொதிந்திருக்கிற ஒரு வன்முறைக்கும் அல்லது நம்ம ஒரு 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 நல்ல ஒரு அழகான அரசியலமைப்பு சாசனத்தை வைத்துக் கொண்டு அதனுடைய துணையோடையே வன்முறையில ஈடுபடுறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து நம்ம ஒரு ஒரு முரண்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறது மட்டும் இல்லாம ஒரு இன்னைக்கு காந்திய பேசும்போது அதையெல்லாம் எப்படி இணைச்சு பேசுறது அல்லது நம்ம எப்படி பாக்குறது நம்ம கண் முன்னாடி நடக்கிற ஒரு அரச பயங்கரவாதமோ அல்லது ஏன்னா நமக்கு வந்து தாங்கக்கூடிய அளவுல இன்னைக்கு பெண் வந்து அன்பு நிறைந்தவளா இருக்கிறா புருஷன் அடிய வந்து தாங்குறா அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா அன்பு நிறைந்தவர்கள் இல்லைன்னா மனதிடம் உள்ளவர்கள் வந்து வன்முறையில ஈடுபடுறது இல்ல, வன்முறையை வந்து எதிர்கொள்ளக்கூடிய பிராணி உடையவர்களா இருக்கிறாங்க. தேவைப்படும் போது எப்பயாவது வன்முறையை கூட பயன்படுத்தலாம் அப்படின்லாம் நம்ம வந்து இப்படியும் அப்படியுமா சொல்றோம். ஆனா வந்து ஒரு அத வந்து நமக்கு எதை கொண்டு எதிர்கொள்றது அப்படிங்கிறது வந்து நமக்கு கோட்பாடை கொண்டு ஒரு தனி மனித ஒழுக்க விஷயத்த நம்ம போகலாம். ஆனா ஒரு 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 பெரிய நிகழ்வையோ இப்ப கொரோனாவை வந்து நான் தனி மனித விஷயத்தால வெல்ல முடியும் அப்படின்னு கிடையாது. இன்றைய போரை வந்து தனி மனித விஷயத்தால வெல்ல முடியும் அப்படின்னு கிடையாது. இன்னைக்கு ஒரு ஜாதிய வன்முறையை வந்து தனி மனித விஷயத்தால எதிர்கொள்ள முடியும் கிடையாது, ஈவன் கொள்ள முடியும் அப்படின்னு கிடையாது. ஆனா இதெல்லாம் வந்து பரவி விழுந்து கிடக்குது. ஆனால் நம்ம அதே நேரத்துல நம்ம கோட்பாடுகளும் பாதுகாப்புக்கான அத்தனை அம்சங்களும் இருப்பது போன்ற ஒரு தோற்றமும் இருக்கு. இது இது முரண்பாடுகளுடைய உச்சமா நம்ம இப்போ என்னன்னா நமக்கு இருக்கிற நல்ல சூழல்கள் எதிர்மை சூழல்கள் எதிர்முரணான சூழல்கள் ரெண்டு சூழல்களையும் நாம பேச வேண்டியிருக்கிறது. இப்போ கொரோனா காலத்துல நாம் அதை மீட்கிறதுக்கு தனி நிலைகள்ல போராடிட முடியாது, எல்லாரும் கூட்டு நீந்து போராட முடியும், ஆனா தனித்தனித்து இருந்து போராட வேண்டிய தேவை இருக்கிற மாதிரியே இப்ப இருக்கிற சூழலை இப்ப ஒரு ஒரு பெண் தாக்குறுத்தப்படுகிறாள் என்ற செய்தியை நம்ம எப்படி கையாள வேண்டி இருக்கிறதுன்னா அந்த சமூகத்தினுடைய அவல நிலைகள் எல்லாம் நம்ம முதல்ல போக்க வேண்டிய தேவை இருக்கு. எப்படி நம்முடைய சமூக அமைப்பு இருக்கு அப்படின்றத நம்ம ஆழமா புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது, அதற்கு வேலை செய்ய வேண்டியிருக்குது. இது அரசனுடைய முதன்மையான கட்டமைப்பு. இதை நம்மை போன்ற தனிநிலை அமைப்புகள் தனிநிலை மனிதர்கள் உணர்ந்து அதை கட்டமைப்பா கொண்டு வந்து என்னென்ன செய்யணும்ன்றத முன்னெடுத்து நம்ம பேசணும். ஒரு ஒரு கணவன் தன்னுடைய மனைவிய தாக்குறான்றதற்கான அடிப்படையான நிலைகள்ல ஒரு பெண் மென்மையானவள் என்று அவன் கருதி கொள்வது ஒரு முதல் நிலை. இரண்டாவது இந்த சமூகத்தினுடைய சீர்கேடுகள்ல அவன் முக்கி திளைக்கிறான், அவனுடைய நிலைகள்ல அவன் ஒரு குடித்து விட்டு வருகிறான், அவனுடைய வாழ்வியல் சூழல்களை அவன் மாற்றி கெடுத்துக் கொள்கின்றான். இந்த நிலையில அவன் வந்து தன்னுடைய ஒரு பெரிய வீரனாகவும் தன்னை வலிமை உள்ளவனாகவும் காட்டிக் கொள்ள வேண்டிய தேவைக்காக அடிக்கிறது என்று ஒரு நிலை. இதையெல்லாம் சரி செய்ய வேண்டியதுல எல்லா நிலைகள்லையும் வர அதான் முன்பே சொன்னபடி கவர்மெண்ட் ஹஸ் டூ ஷெப்பர்ட்ஸ் அண்ட் ஒன் புட்சர் என்று சொன்னா அவர்கள் தான் ஆட்டை வளர்க்கிறார்கள். அவர்களே ஆட்டை வெட்டுகிறார்கள். நம்மை அதை நாம் எப்படி கொண்டு வர்றதுன்றதுல இந்த கேள்விக்கான இந்த ஒரு முரண்பாடான கேள்வி ஒரு ஒரு ஆக்ஸிமோரான் க்வெஸ்சன். இதை எப்படி அணுகிறதுன்றதுல நம்ம பல பல நிலைகள் இருக்குது. நான் அது நமக்கு பேசலாம் நல்ல பதில். ஆக்சுவலி சூழல் நம்ம வந்து நிறைய உரையாட வேண்டிய ஒரு கேள்வியாதான். வேற யாரும் கேக்குறீங்களா? எனக்கு என்ன ஒரு சிறு தகவல் தான் தேவைப்படுது, சந்தேகம் இல்லை. லாரி பேக்கர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ லாரி பேக்கரும் காந்தியும்
ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து லைஃப்ன்றது ரொம்ப மினிமலான திங்ஸோட இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்ஸில் இருக்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு ரெண்டு பேரும் 1970s மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ மீட் பண்ணி அந்த மாதிரி சாரி 1930 something மீட் பண்ணியிருக்காங்க. அவங்க மீட் பண்ணும்போதுமே வந்து அவங்க அன்பாலதான் வந்து இணைந்திருக்காங்க. ஸோ அன்பாலதான் வந்து அவங்க வந்து மும்பைல மீட் பண்ணும்போது வந்து குடிசை பகுதியில வந்து நீக்கணும் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்து அப்புறம் லாரி பேக்கர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனா மாறுறாரு. ஆனா மாறினதுக்கு அப்புறம் வந்து இப்போ இந்த தற்காலத்துல இருக்கக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குல்ல. ஸோ இப்போ நான் வந்து 50 லட்சத்துல வீடு கட்டுறேன், 60 லட்சத்துல வீடு கட்டுறேன். ஸோ இது வந்து ரொம்ப மாடர்னிஸ்டிக்காக மாறிக்கிட்டு இருக்கிறதுக்கும் அவருக்குமான கால பிறழ்வு இருக்குல்ல. ஸோ அந்த கால பிறழ்வு வந்து நம்ம இதை எப்படி மறுபடியும் நம்ம கொண்டு போகிறது இல்லை அப்படின்னா இந்த கால பிறழ்வுன்றது சரியானதான் போயிட்டு இருக்கா அந்த விஷயங்கள கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. இல்லை அந்த சொல் மட்டும் சொல்லுங்க, என்ன பிறழ்வுன்னு சொல்றீங்க? டைம் சேஞ்ச், கால பிறழ்வு. இந்த காலப்பிறழ்வு அந்த கேள்வியில காலப்பிறழ்வுன்றது இது சரியானதான்னு கேக்குறீங்களா? சரியானதா இந்த காலப்பிறழ்வுன்றது சரியானதா இல்ல அப்படின்னா பிறழ்வோட எப்படி ஒப்பிட்டு பாக்குறது? இப்ப நமக்கு வந்து எளிமை கிராமராஜ்யம் அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரி நம்மளுடைய நமக்கு நாமே வாழறது, சுயமா வாழறது, எளிமையா வாழறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து காந்திக்கும் லாரி பேக்கருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. சோ இப்ப இன்றைய கமர்ஷியலைசேஷன் கமர்ஷியல் வேர்ல்ட் அது அப்படிதானே அருண் கேள்வி அந்த மாதிரி தானே? அந்த மாதிரிதான். இதுல இருந்து நம்ம எப்படி மீண்டு வர்றது, சமூகம் எப்படி மீள்றது? இல்ல காந்தியை நாம முன்னிறுத்துவதற்கான ஒரு அடிப்படை தேவை அவருடைய சிம்பிளிசிட்டி. இப்போ அந்த நிலையெல்லாம் தகர்ந்து போயிடுச்சு. இப்ப நம்ம ஒரு பெரிய பெரிய முட்டாள்தனமான வாழ்வியல் முறையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம நான் உடுத்திருக்கிற உடையா இருக்கட்டும், நான் கட்டி இருக்கிற கை கடிகாரமா இருக்கட்டும், நான் பயன்படுத்திட்டு இருக்கிற கைபேசியா இருக்கட்டும், அதற்குரிய ஸ்டாண்டா இருக்கட்டும், எல்லாமே பிற நாடுகள் தொடர்புடையதாகவே ஆயிடுச்சு. நம்முடைய சுயராஜ் என்ற நிலையில நாம எங்கேயோ இருக்கிறோம். ஆனா நம்ம பேச வேண்டிய தேவை இருக்கு. ஒரு நம்முடைய நாட்டினுடைய முன்னேற்றம் குறித்து பேசக்கூடியவர்களா இருக்கிற நாம இது பற்றி பேச வேண்டியிருக்கிறது. நாம சாப்பிடுற உணவு வகைகள், அதற்குரிய பைகள், அதற்குரிய வேதிப்பொருள்கள் எல்லாமே பிற நாடுகளுக்குரிய தொடர்புல இருந்துதான் வருது. இதுல ஒரு கட்டட அமைப்புன்னு சொல்றதுல பெரிய நிலைகள்ல இவங்க ரெண்டு பேரையும் நாம பேச வேண்டியிருக்கு. அது ஒரு பெரிய ஒரு ஒரு கலந்தாய்வா நாம நடத்தணும். நம்ம நாட்டுக்குரிய கட்டட முறைமைகள், அதாவது ஆர்கிடெக்சரல் மெத்தடாலஜிஸ் இங்க எந்த அளவுல செத்து கிடக்குதுன்னு நமக்கு தெரியும். வெளிநாட்டினுடைய முறைமைகள் எல்லாம் நம்ம பின்பற்றி நம்ம பெரிய அளவுல கட்டடங்களை உருவாக்கிட்டு இருக்கோம், அந்த மண்ணை சுரண்டி கெடுத்துட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம நாடுகள்ல கட்டப்பட்ட பெரிய பெரிய கோயில்கள், பெரிய பெரிய மண்டபங்கள் இதெல்லாம் பெருமைப்படுத்தி பேசக்கூடிய வெளிநாடுகள் நம்ம நாடுகள்ல பெரிய பெரிய உயரமான கட்டடங்களை உருவாக்கிட்டு இருக்கிற நிலையில நாம இப்போ இந்த செய்தியை முன்னெடுத்ததே பெரிய செய்தி, இந்த கேள்வியை கேட்டதே. இதை பத்தி ஒரு தனி ஒரு கருத்தாய்வா நம்ம பேசலாம். இப்பொழுது அந்த அடிப்படையா எல்லா நிலைகள்லையும் ராஜராஜனுடைய காலங்கள்ல, ராஜராஜ சோழனுடைய காலங்கள்ல ஒரு வீடு கட்டுவதற்கு ஒரு மரத்திற்கு மேலாக வெட்டி ஒரு தடையாட்டதாக செய்திகள் பேசப்படுகிறது. இதையெல்லாம் நடைமுறைப்படுத்திய அந்த காலம் 1000 ஆண்டுகளுக்கு முந்தையே இருந்திருக்கும் பொழுது இப்பொழுது கட்டாய தேவையாக எதற்காக உங்களுக்கு தேவை, எதற்காக உங்களுடைய வாழ்வியலுக்கு தேவை என்று ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு அரசை நாம் உருவாக்க வேண்டும், அரசு செய்ய வேண்டும் என்று நாம் கேட்க வேண்டும். இந்த சிம்பிளிசிட்டி மிகப்பெரிய செய்தியாக நாம் பேசப்பட வேண்டும். காந்தி தன்னுடைய செய்திகளில் மை ரைட்டிங் ஷுட் பி கிரிமேட்டட் வித் மை பாடி என்று எழுதியிருப்பார். என்னுடைய எழுத்துக்கள் நான் பயன்படுத்தாவிட்டால் என்னுடைய போட்டு எரித்து விடுங்கள் என்று சொல்லியிருப்பார். இந்த செய்தி ஒரு அழுத்தமாக பேசப்பட வேண்டிய செய்தி. அப்படி பேசி மட்டும் இல்லாமல் நடைமுறையிலும் பின்பற்ற வேண்டிய நிலையை அரசுக்கு நாம் அழுத்தம் கொடுக்க வேண்டும். இதில் இந்த கட்டட முறைமைகளும் அடங்கும். நாம் பேசலாம். நன்றி. வேற வணக்கம். நான் திரும்ப ரத்னா பேசுறேன். இந்த 20ஆம் நூற்றாண்டில்
காந்தி உயிரோட இருந்திருந்தால் அவருடைய இந்திய கொள்கையும் கோட்பாடுகளும் எந்த அளவுக்கு பின்பற்றப்பட்டிருக்கும், இல்ல அவரு இந்த விஷயங்கள்லாம் எப்படி அவர் வந்து மாற்றக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும். நீங்க கேட்ட கேள்வியிலே ஒரு ஒரு விடை இருக்கு. பின்பற்றப்பட்டிருக்கும்ன்ற அந்த சொல் ரொம்ப ஒரு அருமையான சொல். அவரும் பின்பற்றி இருப்பார். ஏனென்றால் இப்ப இருக்கிற உலகியல் சூழல் அப்படி இருக்கு. நாம பயன்படுத்தக்கூடிய எல்லா நிலைகள்லையுமே காந்தியத்திற்கு முரணான ஒரு செயல் தான் நடந்துச்சு. காந்தியம்னு சொல்லக்கூடியது வந்து காந்தியினுடைய அடையாளங்களாக நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். காந்தி நமக்கு முன்னால இருந்த அனைத்து நல்ல செய்திகளையும் நமக்கு அடையாளப்படுத்திருக்கிறார். சிலர் வந்து காந்தியினுடைய நிலைப்பாடுகளுக்கு எதிராகலாம் சொல்றாங்க. காந்தி நமக்கு அடையாளப்படுத்தி விட்டு சென்ற செய்திகள் மிக மிக பெரிய நிலையில நம்ம நாட்டுக்கு வலு சேர்க்கக்கூடிய செய்திகள். அதை பின்பற்ற வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. இப்பொழுது காந்தி இருந்தால் காந்தி என்ன நிலையில் எண்ணி இருப்பார் என்பதை நாம் பின்னோக்கித்தான் பார்க்க வேண்டும். அது ஒரு சிக்கலான செய்தி தான். அதற்கு அவர் என்ன வழி சொல்லியிருப்பார், என்ன செய்திருப்பார் என்றால் ஒரு பெரிய குழப்பமான ஒரு சூழலில் தான் இந்த நாடு இருக்கும் என்பதைத்தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட செய்தியை நாம் சொல்லியாக வேண்டும். காந்தியினுடைய 150 காந்திக்காக இந்த அரசு இந்திய அரசு ஒதுக்கிய பல செய்திகள் நாம் பார்க்கப்பட வேண்டியது. ஏனென்றால் ஒரு குழுவை அமைத்து மிகப்பெரிய அளவில் இந்த 150 உலக இந்திய நாடு கொண்டாட வேண்டும் என்பதை அழுத்தமாக முடிவெடுத்து அதற்காக பல திட்டங்களையும் நிறைவேற்றியிருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே பல பள்ளி கல்வி நிறுவனங்கள் பல நிறுவனங்கள் கொண்டாடியும் இருக்கின்றன. இப்பொழுது நினைப்பதற்கான ஒரு பெரிய தேவை இருக்கிறது. ஒரு சூழலை அரசு உருவாக்கி கொடுத்திருக்கிறது என்பதையும் நாம் மறுக்காமல் புகழ்ந்து சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. தலைமுறை வந்து காந்தி பெரியார் காமராஜர் பற்றிய எல்லாம் வந்து சிந்தனைகளையும் ஏத்துக்கக்கூடிய மனநிலையில இருக்கும். அவங்கள படிக்கிறோம், அதற்கேத்த மாதிரி நம்ம அது வாழ்க்கையில கடைபிடிக்க முயற்சி பண்றோம். இனி வரும் தலைமுறையில இத மாதிரியான எடுத்துக்காட்டா வாழ்ந்த இல்ல வாழ்கின்ற யாரு வந்து இந்த குழந்தைங்களுக்கு நம்ம அடையாளப்படுத்த முடியும்? உறுதியா எதிர்காலத்துல குழந்தைகள் தான் தலைவர்களா வருவாங்க. 98 நம்முடைய குழந்தைகளே இந்த உலகத்தின் எதிர்காலம், நம்பிக்கை எதிர்காலம் என்று யுனைடெட் நேஷன்ஸ் ஒரு வரியை போட்டிருந்தாங்க. எங்களுடைய மதுரையினுடைய கிளை அலுவலகத்துல அந்த வரியைத்தான் போட்டிருக்கிறோம். காந்தி பெரியார் காமராசர் என்ற இந்த 3 நீங்கள் சொன்ன பிம்பங்களுக்குள்ளேயும் பல வேறுபாடுகள் இருக்குது, பல முரண்பாடுகள் இருக்கு. இதெல்லாம் எடுத்துவிட்டு இதில் உள்ள எத்திக்கல் வியூஸ் அந்த அறக்கோட்பாடுகளை மட்டும் எடுத்துக்கொண்டதால் நீங்கள் ஒரு சிறப்பான மனிதர்களாக சொல்லுகின்றீர்கள். இந்த பார்வை நமக்கு வேண்டும். ஒவ்வொரு மதத்திலும் பல வகையான முறைமைப்பாடுகள் வேறுபட்டிருக்கும். இதெல்லாம் தவிர்த்துவிட்டு அறம் என்று எடுத்துக்கொண்டால் அனைத்து மதங்களுக்கும் ஒன்றாவதை போல நல்லது செய்வது என்பது உலகம் முழுக்க இருக்கின்றவர்களுக்கு அனைவருக்கும் ஒன்றாகத்தான் இருக்க முடியும். அந்த கோட்பாட்டில் யாரை யாரையெல்லாம் நாம் அடையாளப்படுத்துகின்றோமோ அப்படிப்பட்ட பிம்பங்களை எதிர்காலத்தில் குழந்தைகளை உருவாக்க வேண்டும் என்ற உள்ளுணர்வு நமக்கு இருந்தால் எதிர்காலத்தில் தலைவர்கள் உருவாவார்கள் என்பது ஒரு ஓகே. எனக்கு கேள்விதான், ஆனா நம்ம முடிக்கிறதுனாலும் முடிக்கலாம். உதாரணமா ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன் நினைக்கிறேன், அம்பேத்கரோட 125 ஆண்டு கொண்டாட்டத்துக்காக மத்திய அரசாங்கம் வந்து 100 கோடி ரூபாய் ஒதுக்கி அம்பேத்கரை முன்வைத்து பல்வேறு செயல்பாடுகளை எடுத்து சென்றாங்க. அதே மாதிரி காந்தியோட 150 ஆண்டையும் அந்த மாதிரி எடுத்து சென்றதுக்கான விஷயம் நடந்தது. ஸோ இந்த விஷயங்கள் நமக்கு ஒரு சடங்கார்த்தமாக இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சாலுமே கூட நம்மளை போல சில பேர் வந்து கொஞ்சம் அர்த்தமுடையதாக ஆக்குறதுக்கான பல்வேறு முயற்சிகளையும் ஒரு நம்பிக்கையோடு அதை எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு செயல்பாடுகளையும் இறங்கி செய்ய முயற்சி எடுத்துட்டுருக்கிறோம். இல்லைன்னா அது நமக்கு ஒரு வாய்ப்பாகவும் கருதுகிறோம். இன்னைக்கு சூழலில் நமக்கு வந்து நமக்கு காந்தியை காந்தியை வந்து அரசாங்கமே சொல்லும்பொழுது காந்தி மூலமா நம்ம அன்பையும் நேசத்தையும் கல்வியையும் பேசலாமே அப்படின்றதுக்கான ஒரு ஆயுதமா நமக்கு எடுத்துக்கிறதுக்கு ஒரு உறுதுணையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயம் அதுல உங்களுடைய அறக்கட்டளையும் சரி, அசிம்பிய அறக்கட்டளையும் சரி,
அதை ஒரு வாய்ப்பா நம்ம பயன்படுத்தி செஞ்சிட்டு இருக்கிற ஒரு வேலையா தான் இந்த உரையாடல நான் பாக்குறேன் நான். ஸோ ஆனா அந்த உரையாடல் அல்லது அந்த உரையாடல் ரத்னா கேள்வி கேட்ட மாதிரி அது மீண்டும் ஒரு காந்தியத்தை இல்லைன்னா மீண்டும் ஒரு எளிமையை அப்படி கொண்டு செல்லுமா, அப்படி கொண்டு செல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையில் நாம் அதை எடுத்து செல்றோமா, அப்படி அப்படி ஒரு நம்பிக்கையோட எடுத்து செல்லணும்னா அதற்கான வேகம் இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அது ஒரு நம்மளையே வெறுமைக்கு கொண்டு போற ஒரு விஷயமா தான் இருக்கு. எல்லா வெறுமைகளுக்கும் இடையில ஒரு நம்பிக்கையோட நம்ம காந்தி பற்றி உரையாடுவது அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஆறுதலான விஷயமாகவும், நம்மை ஒரு காந்தியோட அடையாளத்தோட இணைத்து கொள்ளவும், நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு காந்திய பயணமா கொண்டு போறதுக்கும் உதவியா இருக்குது அப்படின்னு நான் நம்புறேன். எனக்கு இதுல கடைசியா ஒரே ஒரு கேள்வி, அதோட நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு தோணுது. காந்தியோட போராட்ட பயணமும் அல்லது நம்ம நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிறதுனால ஒரு பெரியாரோட போராட்ட பயணமும் இரண்டும் மக்கள் நிரம்பிய ஒரு பெரிய போராட்ட பயணங்கள். ஒரு மக்களை வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஒருங்கிணைத்த ஒரு ஒரு பயணம் அது. இரண்டு பேருமே அஹிம்சையை நம்புறவங்களா இருந்தாங்க. இரண்டு பேருமே வன்முறையெல்லாம் கொண்டு போகல. ஒன்னே ஒண்ணு, பெரியார் தமிழகத்தில் காந்தி அகில இந்திய அளவுல, அதை பற்றி நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்ல, இப்போ ஒரு காந்தியினுடைய நீங்க சொன்ன செய்தியில ரெண்டு பேரும் பெரியாரும் காந்தியும் ஒத்துப்போகக்கூடிய செய்தியாக பெரிய நிலையில் அந்த போராட்ட முறைமை இருந்திருக்கிறது. அதற்கு அடிப்படையில் இவர்கள் இந்த மண்ணுக்குரியவர்கள், இந்திய மண்ணுக்குரியவர்கள். இவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இந்த கருத்து ஆழமாக ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது. அதற்கான எதிர்ப்புணர்ச்சிகளும் இருக்கத்தான் செய்கின்றன. இதுல இவங்க ரெண்டு பேர் முன்னெடுத்ததுலயும் பல வகையான மிக பழமைய பல வகையான நன்மைகள் தான் இருக்கின்றன. நாம் அதை மறுக்கவே முடியாது. இதை பல நிலைகளில் நாம் இப்பொழுது எதிர்நிலைகளில் கருத்தாக பேசிக்கொண்டு நேரத்தை வீணடித்துக் கொண்டு அதை பலனில்லாமல் செய்யாமல் அவர்களுடைய நல்ல செயல்களை எல்லாம் பேச வேண்டிய தேவை கடமையாக இருக்கிறது. இதுல சரியான செயல்களை இப்போ புத்தரை எடுத்துக்கொண்டால் புத்தருடைய எட்டு கருத்துக்கள், ரைட் ஃபைட், ரைட் தாட், ரைட் ஸ்பீச், ரைட் ஆக்ஷன் என்று சொல்வதை போல, இதில் ரைட் ஆக்ஷன் எதெல்லாம் நடந்தது என்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ரைட் ஸ்பீச் எதெல்லாம் நல்லது எதுவோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் எத்திக்கல் வியூ. அதை அடிப்படையாக இல்லாமல் அவர்கள் செய்த முரண்பாடுகள், அவர்களுக்குள்ள தனிப்பட்ட குழப்பங்கள், அவர்கள் எடுத்த தவறான முடிவுகளாக பேசப்பட வேண்டிய செய்திகளை அழுத்தமாக பேசிக் கொண்டிருத்தல், அதனால் இந்த நாடு பெரிய பின்னடைவை நோக்கி போய்விட்டதாக கருதி கொண்டு நேரத்தை வீணடித்துக் கொண்டிருப்பது, இப்பொழுது இருக்கிற சூழலில் இந்த நாடு வெளிநாட்டினுடைய பொருளாக ஒரு வேதிப்பொருளை பயன்படுத்துவதை பற்றி பேச வேண்டிய தேவை இருக்கிறது. உணவில் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேதிப்பொருளை பேச வேண்டிய தேவை இருக்கிறது. மிட்டாய்களில் பயன்படுத்தக்கூடிய வேதிப்பொருளை பேசப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த நேரத்தில் காந்தி 1922 என்ன தவறு செய்தார், என்ன பிழை செய்தார் என்று கிரிட்டிசைஸ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய சூழலை வந்து மிக 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 கட்டாயமாக தவிர்க்க வேண்டும். பெரியார் சொல்லக்கூடிய செய்திகளில் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த மொழிக்கும் பயனான செய்திகளை தவிர்த்து பிற செய்திகளை பேசிக் கொண்டிருப்பது என்பது மிக பயனில்லாதது என்றுதான் நான் ரொம்ப ரொம்ப அழகான பதில். இன்னைக்கு வந்து இந்த இது மாதிரி நமக்குலாம் அது ஒரு அரசியல் ஆக்கப்படும். ஆக்சுவலி நான் கேட்கும் என்னன்னா காந்தி உரையாடல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான உரையாடல், ரொம்ப முக்கியமான உரையாடலா இருந்ததை பார்த்திருக்கேன். அது மட்டும் இல்ல, தனித்தனி அளவுல தமிழ்நாடு அளவுல நம்ம அந்த விஷயத்தை வந்து விஷுவலைஸ் பண்ண முடியும். ஒரு 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 ஒருங்கிணைந்த ஆர்ப்பாட்டம், போராட்டம், அது வந்து அது காந்தி வந்து சுதந்திரத்தை முன் வச்சும் இல்லைன்னா ஒத்துழையாமை வச்சு முன் வச்சு உப்பு வச்சு முன் வச்சு அப்படின்னு செஞ்ச பல்வேறு விஷயங்களை ஒரு சின்ன சின்ன விஷயங்களோட இங்க பெரியார் செஞ்சதை வந்து நம்ம பார்க்க முடியுது. நீங்க பேசும்போது கூட நீங்க காந்தி கடவுள் இல்லை அப்படி ஒரு அன்பு இல்லாத இடத்தில் அன்பு இல்லை என்றால் அது கடவுளே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நீங்க நினைச்சு பேசுனீங்க.
சோ அப்ப வந்து எனக்கு இன்னைக்கு வந்து அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த கனெக்டிவிட்டி கூடின ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. அந்த அந்த உணர்வோட தான் நம்ம இங்க அதை இணைச்சிருக்கோம். நம்ம வந்து முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நானு வேற யாருக்கும் கேள்வி இல்ல தானே? வணக்கம் மேடம். நான் அன்பழகன். ஆக்சுவலா மேடம் சார் வணக்கம் சார். சார் இதுல இப்ப சார் இந்த இது அன்பு இந்த மாதிரியான சொற்கள் எல்லாம் சித்தர்கள் காலத்தில் பழங்காலத்தில் கொண்டிருந்த சொற்கள் எல்லாம் வந்துட்டு இருக்குது. அன்பு சிவம் இந்த மாதிரி சித்தர்கள் கூறிய அடுத்த அன்பு சம்பந்தமான நிறைய குரல்கள்லாம் இருக்கு. அடுத்தது இப்ப தொன்று தொட்டு பல அறிஞர்கள் இந்த மாதிரி பேசிக்கிட்டு தான் வர்றாங்க. இருந்தாலும் இந்த சமூகத்துல இந்த மாதிரியான வெறுப்பு கோபம் அடுத்தது வந்து இந்த சுரண்டல்கள் இதெல்லாம் வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் கலையறதுக்கு உடனடி தீர்வு ஏதாவது இருக்குங்களா சார்? பாரதி தன்னுடைய பாடல்ல இதுக்கு ஒரு தீர்வு சொல்லியிருக்கிறார் காந்தியை முன்னிறுத்தி. நான் இந்த பாடலோட முடித்துக் கொள்றேன்னு நினைக்கிறேன். அதை நீங்க அடுத்த கேள்விகள் இருந்ததுன்னா நீங்க தொடரலாம், அம்மாட்ட பேசிக்கலாம். அந்த வாழ்கனியம்மான்னு ஒரு பாடல் பதிவு செய்திருக்கிறார் இல்லையா பாரதி, காந்தியை நோக்கி வாழ்கனியம்மா, அதுலதான் மகாத்மா என்று குறிப்பிடுகிறார். அந்த பாடல் ஒரு மூலமான பாடல், காந்தி குறித்த மூலமான பாடல். இப்பொழுதைய அரசியல் சூழலுக்கும் அது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதுல தொடக்கத்துல வாழ்கனி எம்மான் இந்த வையத்து நாட்டில் எல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறிக்கட்டு என்று தொடங்கும். பாழ்பட்டு நின்றதாம் ஒரு பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க வாழ்க என்று முதலில் எழுதுவார். அதில் வேறு போட்டு அடுத்ததாக இன்ன மெய்ஞான துணிவினை மற்றாங்கு இழி படு போர் கொலை தண்டம் பின்னியே கிடக்கும் அரசியல் அதனில் பிணைந்திட துணிந்தனை பெருமான் என்று ஒரு செய்தியை பதிவு செய்திருக்கிறார். இந்த செய்தி என்னவென்றால் இன்ன மெய்ஞான துணிவினை மற்றாங்கு இழிபடு போர் என்று சொல்லுகின்றார். இழிபடு போர் கொலை தண்டம் பின்னியே கிடக்கும் அரசியல் அதனில் பிணைந்திட துணிந்தனை பெருமான் பிணைத்திட துணிந்தனை பெருமான் பெருங்கொலை வழியாம் போர் வழி இகழ்ந்தாய் அதனிலும் திறன் பெரிதுடைத்தாம் அருங்கலை வாணர் மெய்த்தொண்டர் தங்கள் அறவழி என்று நீ அறிந்தாய் நெருங்கிய பயன் சேர் ஒத்துழையாமை நெறியினால் இந்தியாவிற்கு வருங்கதி கண்டு பகை தொழில் மறந்து வையகம் வாழ்க நல்ல அறத்தே என்று சொல்வார். நாம் பகை உணர்ச்சி ஒரு துளியும் மனதில் எண்ணாது நம்முடைய நாட்டு நலம் பேண வேண்டும் என்று எண்ணினால் உறுதியாக அது நிறைவேறும். தொடக்க காலத்தில் சித்தர்கள் பாடியது என்பது இந்த மண்ணுக்குரிய தேவை என்றுதான் அன்பை வலியுறுத்துகிறார்கள். அதையே காந்தியும் வலியுறுத்தினார், நாமும் வலியுறுத்துவோம். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க. ஆக்சுவலி உங்களுடைய மனசு மற்றும் வாழ்க்கையில இருந்து வந்த விஷயங்களா இருந்ததுனால எங்களுக்கு அது எங்களை ரொம்ப சுலபமா சென்றடைந்தது அப்படின்னு நினைக்கிறேன். நானு அந்த அந்த நீங்க எடுத்துக்கொண்ட தலைப்பு அதை நம்மளுடைய தமிழ் மரபோட கனெக்ட் பண்ணது, அது நம்மளுடைய அது பௌத்தமா விரிஞ்சி வேற வேற இடங்களுக்கு போனது என இந்த உரையை ரொம்ப அற்புதமான விஷயமா நம்ம உரையையும் உரையாடலையும் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு முறை காந்திய விஷயத்தோடையும் வேற விஷயத்தோடையும் நம்ம உரையாடலில் இணையலாம். இன்னைக்கு இங்க வந்ததுக்கு இங்க இருக்கிற எல்லாரோட சார்பிலையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு விஷயம், இன்றைய இந்த உரையாடல் வந்து யூடியூப்லயும் வந்து நேரலையா போயிட்டு இருக்குது. ஸோ அதையும் பல பேர் பார்த்துருக்காங்க. அன்பு என்ற விஷயத்தோட நம்ம இன்னைக்கு இங்க இந்த உரையாடல்ல இருந்து பிரிவோம். நன்றி, நன்றி, வணக்கம், வணக்கம்.